ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புத்தம் புதிய நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இதே போல வாரத்தின் முதல் நாளில் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் வார்த்தையின் வெளிச்சம் என்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்களை சந்தித்து வந்தேன். அந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பல்வேறு இடங்களில் கொடுத்த தேவ செய்தியை ஒழுங்குபடுத்தி அதை ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவனுடைய பிள்ளைகள் கேட்பதற்காக ஒளிபரப்பி வந்தோம். ஆனால் இந்த முறை இதற்குன்னே விசேஷமான செய்திகளை தயார் செய்து ஒரு ஆராதனை பகுதி, ஒரு ஜபப்பகுதி, இதெல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒரு நிகழ்ச்சியாக தயாரித்து கொடுத்துருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் பிரசங்க பீடம். ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக போகிறது. வார்த்தையின் வெளிச்சம் வந்த அதே நேரத்தில் இந்த ஒளிபரப்பு வருகிறது. ஒருவேளை இதெல்லாம் நீங்கள் பச்சு கேட்கும்போது, ஒரு ஆராதனை பகுதி இருக்குது, ஜெபப்பகுதி இருக்குது, அப்புறம் ஒரு செய்தி பகுதி இருக்குது, இதெல்லாம் கேட்கும்போது சபா ஆராதனை மாதிரி இருக்குதே, இது ஒரு டிஜிட்டல் ஆராதனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சபை ஆராதனை அல்ல. சபைக்கு போக முடியாதவங்க இருப்பாங்க, வியாதிப்படுக்கையில் இருக்கிறவங்க இருப்பாங்க, கட்டில் படுத்திருக்கிறவங்க இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் சபைக்கு போக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு மாற்றாக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது. ஆனால் சபைக்கு போக முடிஞ்சவங்க சபையை கட் பண்ணிவிட்டு இந்த நிகழ்ச்சியை உட்கார்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. இது யூடியூப்பில் ஒளிபரப்பாகிறதுனால உங்களுக்கு வசதிப்படுகிற நேரத்தில், சபை கூடி வர நேரத்தில் சபைக்கு போயிடணும். உங்களுக்கு எப்போ ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, ஒருவேளை அது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமாக இருக்கலாம், அல்லது இரவு நேரமாக இருக்கலாம், அந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை போட்டு நீங்கள் பார்க்கலாம். சபை கூடி வருதல் வேறு, சபை மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பி டிஜிட்டலில் பரவுகிறது என்பது வேறு. இது சபை ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கு மாற்றாக கொடுக்கப்படுகிற ஒரு நிகழ்ச்சி தான். ஆனால் இந்த நிகழ்ச்சி சபை ஆகிவிடாது. சபை என்பது ஜனங்கள் ஒன்றா சேர்ந்து ஒருவருடைய அன்பை ஒருவரோடு கூட நம்ம பகிர்ந்து கொண்டு நம்மை வழிநடத்துவதற்கு ஒரு ஆசாரியனுடைய கையில், ஒரு மந்தை மேய்ப்பவருடைய கண்காணிப்பில் நம்ம ஒன்று கூடி தேவனை ஆராதிப்பது, அது விசேஷம். இந்த டிஜிட்டல் முறையிலே ஒளிபரப்பக்கூடிய செய்திகளை மாத்திரம் கேட்டுட்டு சபைக்கு போகாமல் நிறுத்தி விடுவது என்பது அபத்தமான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு தேவை வரும்போது, உங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு ஆலோசனை சொல்லி வழிநடத்த ஒரு மேய்ப்பர் உங்களுக்கு வேணும். ஒரு சபை ஒன்று நமக்கு கண்டிப்பாக வேணும். சபை என்பது வெறும் ஆராதனையோ, வெறும் ஜபப்பகுதியோ, ஒரு செய்தி பகுதியோ மாத்திரமில்லை, அதை தாண்டி ஒரு ஐக்கியம், ஒரு கண்காணிப்பு, ஒரு நடத்திப்பு, அதெல்லாம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. நீங்கள் என்னை பார்க்குறீங்க வாரந்தோறும், நான் உங்களை பார்க்குறேன்னா பார்க்க முடியாது. உங்கள் சூழ்நிலை என்ன, உங்கள் பிரச்சனை என்ன, நீங்கள் ஒரு காரியத்தை கேட்டு கற்றுக்கொண்டு அதில் எப்படி நடக்கிறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ளே வளர்ச்சி அடைந்திருக்கிறீங்க, இதெல்லாம் கண்காணிக்கணும்னா உங்கள் பக்கத்தில் ஒரு ஊழியர், ஒரு சபை, சபை கூடி வருதல், ஒரு ஐக்கியம் நமக்கு ரொம்ப அவசியம். அதனால் நீங்கள் சபை கூடி வருதலை விட்டு விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த நிகழ்ச்சியில் உட்காந்து பார்க்கக்கூடாது. லாக்டவுன் நேரத்தில் நம்ம சபை கூடி வர முடியாமல் இருந்ததுனால ஞாயிற்றுக்கிழமைகளில் பல இடங்களில் இது போன்ற ஆராதனை நிகழ்ச்சிகளை நடத்துனாங்க. அது வேற, இது வேற. இப்போ நம்ம பார்க்குறது சபைக்கு போக முடியாத வயதான பெரியவர்கள், வியாதி படுக்கையில் இருக்கிறவங்க, சபை ஆராதனையில் அந்த நேரத்தில் போக முடியாத ஒரு சூழ்நிலை திடீர்னு வந்துடும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த ஆராதனைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். யூடியூப்பில் போடுறது எதுவும் உடனே அழிந்து போய்விடாது. நீங்கள் மெல்ல வந்து ராத்திரியோ சாயந்தரமோ ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை போட்டு கவனித்து கேட்கலாம். சரி, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்ம உள்ளே நுழைய போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு நிறைய காரியங்களை வைத்திருக்கிறார். இன்றைய நம்முடைய சிந்தனைக்கான வேத வசனம் என்னென்னா, கர்த்தருக்கு செவி கொடுத்தல். கர்த்தர் பேசும்போது கர்த்தர் பல்வேறு காரியங்கள் வழியாக நம்மோடு இடைப்படுகிறார், பேசுகிறார். அதிலும் குறிப்பாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளோட கர்த்தர் எப்பொழுதும் மனதிலே உள்ளே இருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்ம தான் பல சமயங்களில் கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறத, பேசுகிறத கேட்க மறந்து விடுகிறோம். நேரமும் நமக்கு இருப்பதில்லை. உலகத்திலே நம்மை சுற்றிலும் எத்தனையோ இறைச்சல்கள், எத்தனையோ வார்த்தைகள், சப்தங்கள் ஒலித்து கொண்டிருப்பதுனால நமக்கு தனிப்பட்டு தேவனுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்தா தான் கர்த்தருடைய சத்தத்தை நம்மால் தெளிவாய் கேட்க முடியும்.
கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறதையும் ஆலோசனை கொடுப்பதையும் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். அதை குறித்த ஒரு செய்தி இந்த தொகுப்பில் இருக்குது. அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஆராதனை இருக்குது. மிக முக்கியமாக நம்முடைய தேசத்தில் நடக்கிற சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுகிற ஒரு ஜெபம் நேரம் இருக்கிறது. வாங்க நம்ம நம்முடைய நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதலாவதாக தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். நம்முடைய ஆராதனை குழுவினர் உங்களுக்காக விசேஷமாக ஆராதனை பாடல்களை பாடும்போது நீங்கள் அவங்களோட சேர்ந்து கர்த்தரை துதிக்கணும். பாடல் வரிகள் கீழே வரும், அதை நீங்கள் பார்த்துட்டே கைதட்டி பாடலாம். குடும்பமாக நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா சேர்ந்து பாடலாம். ஒருவேளை தனியாக உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியில் கேட்டாலும் நீங்கள் அதோடு கூட இணைந்து ஆராதனையிலே பங்கு பெறலாம். அப்போ கர்த்தருடைய அபிஷேகத்தை கண்டிப்பாக உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். துவக்கத்தில் ஏன் ஆராதனை வைக்கிறோன்னு சொன்னால், இந்த ஆராதனையிலே தேவனை துதிக்க துதிக்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் ஜெபிக்கவும் நம்முடைய இருதயத்தை அந்த ஆராதனைகள் ஆயத்தப்படுத்துகிறது. வாங்க ஆராதனைக்குள்ளே கடந்து போகலாம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மதிப்புக்குரிய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்லோகுமார் ஐயா அவர்களின் சார்பாகவும், இயேசுவின் நொடி ஊழியத்தின் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் எல்லாரும் ஒருமனமாய் இணைந்து நாம் கர்த்தரை நாம் துதித்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 13:5 சொல்லுகிறது, நம்முடைய தேவன் கிருபையா இருக்கிறார், கிருபையின் மேல் நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன், கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறுவதாக. கர்த்தர் மேல் கிருபையா இருக்கிறார், கர்த்தர் நம் மேல் கிருபையா இருக்கிறார். அவருடைய கிருபையின் மேல் நம் நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை மகிழ்விக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமே. நம்ம எல்லாரும் சேர்ந்து, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அல்லேலூயா என்று நாம் ஆர்ப்பரித்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். தேங்க்யூ லார்ட். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி
ஹல்லேலூயா சத்ரு வெள்ளம் போல எழும்பி வந்தாலும் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவருடைய கிருபை என்றும் உள்ளது துதிக்கிற நம்மோடு கூட கர்த்தருடைய கிருபை இந்த நாளில் இருக்கிறது ஆமென் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு மற்றும் ஒரு பாடலை சேர்ந்து நாம் துதிக்க போகிறோம் கிருபை இதே தேவ கிருபை இதே நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி வழி நடத்துகிற கிருபை நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாதிருக்கிறதும் தேவரீர் உம்முடைய கிருபை என்று தாவீது சொல்லுகிறார் இன்றைக்கும் நாம் அப்படியே கர்த்தரை நாம் துதிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா தேங்க்யூ கிருபையிதே தேவ கிருபையிதே கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நம் ஆனந்திப்போ இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நம் ஆனந்திப்போ எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி பாடலாமா கிருபையிதே தேவ கிருபையிதே கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே பாதையிலே இயேசு பரன் அருளிரன்பராம்
அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் சொல்வானுதினமும் அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தன அனுதினமும் அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியவே இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நம் இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா 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 கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுதே நம்முடைய இருதயம் சந்தோஷத்தால் நிரம்புகிறது. எங்கே துதியின் சத்தம் இருக்கிறதோ அங்கே கர்த்தர் நம் மத்தியிலே உலாவி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நாம் இருக்கிற இடங்களில் துதிக்கிறோம், நம்ம வீடு முழுவதும் தேவ பிரசன்னம் சூழ்ந்து வருகிறது. ஆமென். எல்லாரும் ஒரு மனமாய் நாம் இணைந்து துதிகள் செலுத்தி போற்றியே தூயவர் புகழ் பாடுங்கள். மகிமைக்கு பாத்திரர் இயேசுவை மனதார தினம் வாழ்த்துங்கள். ஏன் நாம் கர்த்தரை துதிக்கிறோம்? அவர் அதிசயமானவர், அவர் அகிலத்தையும் படைத்தவர். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசனையில் பெரியவரும் செயல்களிலே மகத்துவம் உள்ளவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்க நாமமுடையவர். ஆமென். எல்லாரும் சேர்ந்து அந்த துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற அந்த தேவனை எல்லாரும் சேர்ந்து நம்ம மகிமைப்படுத்தலாமா? துதிகள் செலுத்தி போற்றி சொல்லுங்க, தூயவர் புகழ் பாடுங்கள், மகிமைக்கு பாத்திர இயேசுவை மனதார தினம் வாழ்த்துங்கள், துதிகள் செலுத்தி போற்றி தூயவர் புகழ் பாடுங்கள், மகிமைக்கு பாத்திர இயேசுவை மனதார தினம் வாழ்த்துங்க. என்னோடு கூட சேர்ந்து, அவர் அதிசயமானவர், அகிலமும் படைத்தவர், அவர் அதிசயமானவர், அகிலமும் படைத்தவர். எல்லாரும் சேர்ந்து, வானிலும் பூவிலும் மேலானவர், வானிலும் துதிகள் செலுத்தி, துதிகள் செலுத்தி போற்றி தூயவர் புகழ் பாடுங்கள், மகிமைக்கு பாத்திர இயேசுவை மனதார தினம் வாழ்த்துங்கள், துதிகள் துதிகள் செலுத்தி போற்றி தூயவர் புகழ் பாடுங்கள், மகிமைக்கு பாத்திர இயேசுவை மனதார தினம் வாழ்த்துங்கள். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர், அகிலமும் படைத்தவர், அவர் அதிசயமானவர், அகிலமும் படைத்தவர்,
வாழ்த்துங்கள். Oh.
பலிகளை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே. ஆமென். இப்போ நல்ல ஒரு ஆராதனை நேரத்துக்குள்ளே நம்ம கடந்து போனோம். கொஞ்ச நேரமாக இருந்தால் கூட அந்த அபிஷேகமும் அந்த வல்லமையும் அந்த பாடல் வரிகளோடு இணைந்து நாமும் கூட சேர்ந்து பாடின போது தேவனுடைய பிரசன்னத்தை மகிமையை உணர முடிந்தது. பரலோகம் முழுவதும் ஆராதனை தான். எப்போ பார்த்தாலும் தேவனை துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். பாட பாட கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல எழும்பிக் கொண்டே இருக்கும். நம்மால் முடிந்த அளவு இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலையிலே நம்ம கர்த்தரை ஆராதித்திருக்கிறோம், கர்த்தருடைய அபிஷேகத்தை உணர்ந்திருக்கிறோம். இந்த அபிஷேக பலத்தோட அபிஷேக வல்லமையோட இப்போ அடுத்து நம்ம ஒரு முக்கியமான காரியம் செய்ய போகிறோம். என்ன தெரியுமா? தேசத்தில் நடக்கிற சில முக்கியமான காரியங்களை மனதில் கொண்டு நம்முடைய தேசத்திற்காக ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஜெபம் நமக்கு ஏன் அவசியம் அப்படின்னு கேட்டால், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு தேசத்திலையும் அல்லது ஒரு சபையிலேயோ நம்முடைய வாழ்க்கையிலேயோ தேவனோடு கூட இணைந்து ஒரு சுகமான வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் நம்மை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கணும். அதற்காக நாம் சமாதானத்திற்காக ஜெபம் பண்ணணும். நம்மை சுற்றிலும் நடக்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகளை கண்காணித்து ஜெபம் பண்ணணும். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தேசத்தில் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு என்று கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேக பலத்தோட ஜெபம் பண்ண போகிறோம். இதற்காக ஜெபிப்பதற்கு நம்முடைய ஜெபக்குழுவினர் சில முக்கிய ஜெபக்குறிப்புகளை சொல்லி உங்களை ஜெபத்தில் வழி நடத்துவாங்க. வாங்க ஜெபிக்கலாம். அன்றா இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்களுக்கு நண்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரசங்க பீடம் என்ற இந்த புதிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் பேசினது போல நாம் இப்போது சில காரியங்களை அறிந்து நாம் செபிக்க போகிறோம். இன்றைக்கு தேசத்தில் ஒரு சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை காணப்படுவதை நம்மால் உணர முடிகிறது. எங்கு பார்த்தாலும் கலவரங்கள், போராட்டங்கள், அநேக இடங்களில் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்கிற ஒரு நிலை, அநேக பெண்களுடைய பாதுகாப்பு இன்றைக்கு ஒரு அச்சத்தை, ஒரு பயத்தை நமக்கு உண்டாக்கி இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு இந்த காரியத்தை பேசி இன்றைக்கு நம்ம அதற்காக செபிக்க முடியாத கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒரு அமைதியுள்ள ஜீவனம் பண்ண முடியுமா? நம்ம வாழ்க்கை எப்படி கடந்து போக போகிறோம்? கர்த்தர் எடுப்பில் குறித்து பேசுகிறார். எடுப்பில் காரியம் குறித்து கர்த்தர் பேசுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை எடுப்பில் வருவது சாத்தியமா? எடுப்பில் நிறைவேறுமா என்று பல கேள்விகள் சபைகள் மத்தியிலும் ஊழியர்கள் மத்தியிலும் ஊழியக்காரர் மத்தியிலும் இன்று காணப்படுவதை நம்மால் உணர முடிகிறது. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறார். எடுப்புகளுக்கான காரியத்தை கர்த்தர் எப்போதெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறாரோ, தேவன் தேசத்தில் நன்மையை செய்ய ஆரம்பிக்கிற வேளையில் சத்ருவானவனும் அதே போல தீமையை விளைவிக்க அதற்கு தகுந்தாற் போல காரியங்களை மாற்றி அமைக்க அவன் கிரியை செய்து கொண்டிருப்பான். நாம் இன்றைக்கு இந்த தேசத்தில் கர்த்தராகிய தேவன் இதை குறித்து என்ன பேசியிருக்கிறார்? உலகம் பேசணும் பார்த்துருக்குறோம், சபைகள் பேசணும் பார்த்துருக்குறோம், ஊழியக்கால் பேசணும் பார்த்துருக்குறோம். ஆனால் தேவன் இதை குறித்து தீர்க்கதரிசனமாக என்ன பேசுகிறார் என்பதை பார்த்து நாம் அறிந்து நாம் செபிக்கப் போகிறோம். சமீப காலமாக இப்படி தீமைகள் தேசத்தில் வருவதை பார்த்து நாம் இன்றைக்கு அச்சப்பட்டு ஒருவேளை இருப்போமானால், இதை குறித்து கர்த்தர் பல நாட்கள் முன்பாகவே தீர்க்கதரிசனமாய் பேசியிருக்கிறார். கர்த்தர் பேசின ஒரு தீர்க்கதரிசனத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்க. இதோ, ஒருவன் எழும்பி தன்னை மதத்தின் காவலன் என்றும் மற்றவன் நினைத்தின் காவலன் என்றும் இன்னொருவன் கலாச்சாரத்தின் காவலன் என்று சொல்லிக்கொண்டு எளியவர்களை துன்புறுத்தி தங்களை பலவானை போல காட்டிக்கொள்ள முயற்சிப்பார்கள். இது நிமித்தம் தேசத்தில் குழப்பங்களும் தவறான காரியங்களும் நடைபெறும். தன்னுடைய சுய லாபத்துக்காக ஜனங்களை தூண்டிவிடுகிறதும் வன்முறைகள் கலவரங்களை கட்டவிழ்க்கிறதும் இதோ தேசத்தில் தீமையே பலம் பெறுவதை போல காண்பிக்க முடியாத சத்துரு பல காரியங்களை செய்திருக்கிறான். கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம் என்ன அப்படின்னா, இது ஒரு மனுஷால் செய்யப்படுவது அல்ல, ஏதோ தற்செயலாக நடப்பதில்லை, இதற்கு பின்பாக ஒரு பொல்லாத ஆவி கிரியை செய்வதாய் கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த நாட்களில் நாம் அந்த கிரியை நடப்பிக்கிற, தேசத்தின் சமாதானத்தை கெடுக்கிற, தேசத்தின் நன்மைகளை கெடுக்கிற, எடுப்பலுக்கென்று கர்த்தர் எதெல்லாம் தீர்மானத்தை வைத்திருக்கிறாரோ, எழுப்பில் சபைகள், எழுப்பில் ஊழியர்கள், எழுப்பில் ஊழியக்காரர்களை கர்த்தர் எங்கெல்லாம் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பயத்தையும் ஒரு அச்சத்தையும் ஒரு நடுக்கத்தையும் உண்டாக்கி இவர்கள் நிமித்தம்
கர்த்தர் செய்யப்போற நன்மையான காரியங்கள் தேசத்திலே வருவதற்கு முன்பாக இவர்களை முடக்கவும் இவர்களை அச்சுறுத்த நிமித்தமாக தன்னுடைய அழைப்பு விட்டு வழி விலகி போகும் சபைகள் தன்னுடைய சூழ்நிலை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கும்படியான தீமையான காரியங்களை சத்துரு செய்து கொண்டிருக்கிறான். நாம் விழிப்புலாய் இருந்து விழிப்புலாய் செபித்து நாம் இந்த காரியத்தை செய்ய முற்படுமானால் கர்த்தர் சகலவற்றையும் நிர்மூலமாக்க வல்லவர். கர்த்தர் சொன்னால் ஒருவன் எழும்பி இந்த காரியத்தை குறித்து என்னை கேட்டு விசாரித்தால் நான் அந்த காரியத்தை வெளிப்படுத்தி தீமல் வருவதற்கு முன்பாக அது இந்த இடத்துலேருந்து புறப்படுகிறது அது இந்த இடத்துல ஆரம்பிக்கிறது என்று வெளிப்படுத்தி நான் அந்த கிரியிலை நான் அதமாக்கி போனேன் கர்த்தர் பேசியிருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் முதலாவது நம்மை ஒப்பு கொடுத்து இதற்காக செபிக்க போகிறோம். கர்த்தர் பேசிய இந்த எழுப்புதல் காரியங்கள், எழுப்புதலுக்கான தரிசனங்கள், எழுப்புதல் திட்டங்கள் தேசத்தில் வருவதற்கு கர்த்தர் முதலாவது நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நம்ம ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சுத்தமாக இருக்கிறீர் என்ன அநேகர் பேர் கேட்பாங்க. சொல்லும் கர்த்தாவே, சொல்லும் கர்த்தாவே, அப்படியல்ல, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி நம்மை சபைகளாக ஊழியக்காரர்களாக நானும் நீங்களும் ஒப்புக் கொடுக்கும்போது தேவன் பலத்த காரியங்களை பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்வார். கர்த்தர் பேசுகிற தீர்க்கதரிசனங்கள் நம்ம பார்த்தோம். ஒருவனை மதத்தின் காவலன், இனத்தின் காவலன், கலாச்சாரத்தின் காவலில் சொல்லி ஒரு கூட்டம் சனங்கள் ஜனங்களை பயமுறுத்தி தன்னுடைய சுயக்கு நிறைவேற்றிவிட கடந்து வருவார்கள் சொல்லி கர்த்தர் பேசினார். நாம் இப்போ அதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நாம் இந்த காரியத்தை ஜெபிப்பதற்கு நம்ம ஆயத்தப்படுத்துவதற்கு முதலாவது கர்த்தர் நம்மை ஆவில் நல்லா பலப்படுத்தணும். ஆவின் அபிஷேகம் நிறைந்தவர்களாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நல்ல கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கணும், முதல் நம்மை அர்ப்பணித்து நம்மை ஒப்பு கொடுத்து நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை நாம் ஆவிக்குரிய யுத்தத்தில் பாதுகாப்பாய் வைத்துக் கொள்வதற்கு சில காரியங்களை வைத்து ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால் இயேசுபின் நாமத்தினாலும் ஆட்டுடைய ரத்தத்தினாலும் சாற்றின் வசனத்தினாலும் சத்துருவை மேற்கொள்ளும்படியான ஒரு ஜபம் ஜபிக்கிற எல்லாமே. ஆனால் இந்த இதற்கு பின்பாக ஒரு ஆவி இருக்கிறது. அந்த ஆவியை நம்ம ஜபிக்கும் போது நம்ம ஆவியில் நிரம்பி பலப்பட்டவர்களால் நின்று யுத்தம் பண்ணி ஜபிக்கணும். அப்படி ஜபிக்கிற வேளையில் அதற்கு என்ன ஆயுதத்தை கையில் எடுக்கணும் அப்படின்னா இயேசுபின் நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுபின் நாமம், இயேசுவின் ரத்தம். உலகத்தை சத்துரு பார்த்து பயப்பு ஒரே ஒரு ஆயுதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஆட்டுடைய ரத்தம். மூன்றாவது இயேசுடைய சாட்சி, சாட்சின் வசனத்தால் மேற்கொள்ள போகிறோம். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நாம் ஜெபிக்க போகிறோம். நம்மோடு இணைந்து சவுர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம இப்போ எதற்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா கர்த்தர் தேசத்தில் நல்ல சமாதானத்தை தரணும். வன்முறைகள், கலவரங்கள், ரத்தம் சுத்துதல், போராட்டம், அது மதத்தை நிமித்தமாகவோ, இனத்தை நிமித்தமாகவோ, கலாச்சாரத்தை நிமித்தமாகவோ தீமைகளை கட்டவிழ்க்கும்படி புறப்படுகிற பொல்லாத ஆவிகள் எங்கெல்லாம் கட்டவிழ்க்கப்படுதோ அதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி அதை இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தந்து அதை எதிர்க்கவும் அதை நிர்மூலமாக்கவும் அதை முடக்கவும் தக்கதான ஒரு வல்லமை கர்த்தர் தரும்படியாக நம்ம ஆவில் நிரம்பி செபிக்க போகிறோம். இந்த கலல் உண்டு போன்ற இந்த தீமையானது கர்த்தர் பேச ஒரு பொல்லாத ஆவி பின்பாக இருந்து கிரியேச கலவனை உண்டாக்குற ஆவி. இது பின்பாக ஒரு மனுஷன் அல்ல, ஒரு சமுதாயம் அல்ல, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு எழுப்புதல் பார்த்து உருவாகும்படிய கர்த்தர் வைத்திருக்கிற கிரியைகளை மட்டுப்படுத்தபடிக்கு ஒரு பொல்லாத ஆவி கிரியை செய்கிறது. அந்த பொல்லாத ஆவி இருந்து நாம் செபிக்க போகிறோம். கலவரங்களை கட்டவிழுக்கிற, வன்முறைகளை கட்டவிழுக்கிற, தீமைகளை கட்டவிழுக்கிற பல இடங்களில் வாலிபர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனங்களை, சபைகளை குறிவது எழும்புற அந்த பொல்லாத ஆவிகளை கட்டி நாம் செபிக்க போகிறோம். செபிக்கலாமா? நல்ல வாயில திறந்து ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட், நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே அப்பா. எங்கள் தேசத்தில் கலவுகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. ஆண்டுடைய வல்லமையில கரம் இறங்கிட்ட ஆண்டவரே, இதோ கர்த்தாவே அப்பா எங்கெல்லாம் தீமலை கட்டல்மொழி ரத்த சிந்துதலையும் ஆண்டுடைய கர்த்தாவை வன்முறைகளையும் இதோ பல இடங்களில் கர்த்தாவே அப்பா தீ வைக்கிற காரியங்கள் அநேகர்ல ஜனங்களை மறித்து போய்க்கிற பொல்லாத கிரைகளை கொண்டு வந்து ஆண்டவரே தீமையை விளைவிக்கிற பொல்லாத ஆவில் வல் இப்போதே நசைனா இயேசுவை நாமத்திலே கட்டப்படுவதாக. ஆற்று ரத்தத்தாலே கர்த்தாவினாலே சிறை பிடிக்கிறோம் ஆண்டவரே, இதோ சாட்சின் வசனத்தாலே அது மேற்கொள்ளுகிறோம். தெய்வ கரம் கடந்து வருவதாக. பொல்லாத தீமையை விளைவிக்கிற அந்த பொல்லாத சத்ரு எங்கிறது கிரியை செய்யும் எழும்புறானோ அதன் வல்லமையில மட்டுப்படுத்துறோம். அதுக்கு ஆலோசனை சொல்ற பொல்லாத கிரிகள் ஆலோசனை கற்றுக் கொடுத்த அநேக சனங்களை மரணத்துக்கு நேராய் இதோ ரத்த சிந்த வைக்கிற
பொல்லாத தீமைகள் நசரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் முந்தைய கட்டுகிறாண்டு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சோழிலிருந்து ஜெபம் பண்ணுவாங்க, எல்லா வாயில திறந்து ஆவில் நிரம்பி ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். தேவனுடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தருடைய கரம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்க. இந்த பொல்லாத தீமைகள் எங்களுடைய தேசத்திற்கு கடந்து வரும் பொழுது ஆண்டவரே அதை எதிர்த்து நின்று அதற்கு விரோதமாய் எழும்பி நின்று ஆண்டவரே உடைய பலத்தினாலே நிறைந்த அந்த தீமைகளை மட்டுப்படுத்தும்படியான வல்லமை இப்பொழுது எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். காவியங்களை அப்படிப்பட்ட வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. எங்களுடைய தேசத்திலே தீமைகள் கடந்து வராதபடிக்கு ஆண்டவரே இந்த பொல்லாத ஆவிகள் அதன் பின்பாக இருந்து அநேகருடைய ரத்தத்தை சிந்தும்படி போராடுகிற இந்த எல்லா பொல்லாத வல்லமைகளும் இயேசுவின் நாமத்திலே முடக்கப்படட்டும் ஆண்டவரே. மதத்தின் பெயரால, இனத்தின் பெயரால ஆண்டவரே அது நிமித்தமாக அநேகருடைய ரத்தத்தை சிந்தப்படுகிற இந்த பொல்லாத வல்லமைகள் கட்டப்பட்டு போகட்டும், கட்டப்பட்டு போகட்டும். அநேகரை வஞ்சித்து தன்னுடைய பிடியில வைத்திருக்கிற இந்த பொல்லாத ஆவியின் வல்லமைகள் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. தீமையான காரியங்களை விதைக்கும்படிக்காய் ஆண்டவரே, தீமையானவைகளை நடப்பிக்கும்படிக்காய் எழும்பி இருக்கிற எல்லா தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இப்பொழுதே முறியடிக்கிறோம் ஆண்டவரே. பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாய் உடைய பட்டயத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அது எங்களுடைய தேசத்தில் எந்த இடத்திலும் கிரியை செய்யாதபடிக்கு ஆண்டவரே அது முழுவதுமாய் அதன் வல்லமைகளை நாங்கள் பகிஷ்கரித்து போடுகிறோம். ஆட்டுக்குட்டியார் ரத்தத்தினால, சாட்சியின் வசனத்தினால இந்த பொல்லாத ஆவிகளை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்திலே ஜெயம் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரும் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. நம் ஜெபத்தின்மாய் கர்த்தர் காரியங்களை, தீமைகளை, கலவரங்களை, வன்முறை கட்டளுகிற பொல்லாத ஆவில் கிரியலை கர்த்தர் மடங்கடித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பலத்த கரம் தேசத்திலே கடந்து வந்து இதோ தீமையை விளைவிக்கிற பொல்லாத கிரியலை கர்த்தர் முறியடித்து போட்டிருக்கிறார். கர்த்தர் நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அடுத்த ஜெபக்குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இதோ தேசத்தில் பெண்களுக்கு இதோ விரோதமாய் தீமையை கட்டவிழுக்கிற ஆவி பெண்கள் மீது கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் கடந்து வரும்படியா சாத்தான் பெண்களுக்கு விரோதமாய் தீமையை விளைவிக்கும்படி, தீமானுக்கு நடப்பிக்கும்படி அநேக பிள்ளைகளை, அநேக வாலிப பெண் பிள்ளைகளை இதோ அவங்க சரீரங்களை தெருக்களை உள்ள பண்ணும். அநேகரை, அநேக பிள்ளைகளை கர்த்தருடைய சித்தத்தை வழிவிலகி பண்ணி போகும்படிக்கு அவருடைய தீமையான காரியங்களை கற்பித்துக் கொடுத்து அவர்களை கர்த்தருடைய சித்தம் வழியில் பண்ணுற பொருளாத தீமைகள் இயேசுபை நாமத்தில் கட்டப்பட முடியாது செபிப்போமா? சகலவற்றை கர்த்தருடைய ஆவியானக்காரர்கள் ஒப்புக் கொடுத்து தேவன் பலத்தினாலும் சொத்துனாலும் அதை மேற்கொள்ள வல்லம் அபிஷேகம் தரும்படியால் எல்லா பெண்களுக்கு ஒரு சகோதரனாக செபிக்கிற ஆண்டவரே, ஒரு தகப்பனாக செபிக்கிறான்னு சொல்லி நல்ல பலத்தோடு, ஒரு உண்மையான உத்தரவாதத்தோடு நல்ல வாழ்த்து ஜெபம் பண்ணுமா? அவனுடைய ஒப்புக் கொண்டு ஆண்டவரே எங்கள் பெண் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், அவனுடைய பெண்களுக்காக நடப்பிக்க வல்லமை வாலிப பெண் பிள்ளைகள் மேல பெண்கள் மறிக்க வைக்கும்படி போராடுகிறோம். ஒன்றுமில்லாமல் போவதாக பாதுகாப்பின் கரம் பாதுகாப்பின்
பாதுகாப்பின் கரம் எங்க வாழ்க்கை பெண் பிள்ளைகள் மேல பெண்கள் மேல கடந்து வரும்படிக்காக நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, வேலையெடுத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறதால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர்கள் ஜெபம் பதிலளித்து விட்டு விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் எங்க பிள்ளைகள் மேல, பெண்கள் மேல, தேசத்துல ஒவ்வொரு இடத்துல கர்த்தர் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் தூதலை அனுப்புவீராக. ஒவ்வொரு பாளையம் இறங்கட்ட ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதிலளித்திருக்காய். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவை நாம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம் ஜபத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால் நாம் ஜெபித்த எல்லா ஜபத்துக்கும் கர்த்தர் பதிலளித்திருக்கிறார் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து அடுத்த முறை உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் இதற்காக இந்த நேரத்தில் மாத்திரமல்ல, தொடர்ந்து ஒவ்வொரு காரியத்தை வைத்து நாம் இதற்காக ஜெபிக்கிறோம். சரியா? நாம் திரும்ப அடுத்த முறை உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இப்போ ஒரு நல்ல ஜப நேரத்துக்குள்ளே கடந்து வந்தோம். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபிக்கும் போதே நமக்கே தெரியும் நம்ம ஜபத்தை கர்த்தர் கேட்டு விட்டார் என்று. அது ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுப்பார். சில ஜபங்கள் பார்த்தீங்கன்னா வறட்சியாக இருக்கும். நமக்கே நம்ம ஜெபிக்கும்போது அதை விசுவாசிக்க முடியாது. நமக்கு சில சமயம் நம்ம பண்ணுகிற ஜபம் தகுதியானதாக இருந்து கர்த்தருடைய செவிகளில் அது போய் ஏறிவிட்டது என்றால் நிச்சயமாக நம்முடைய ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுப்பார். நம்ம இவ்வளவு நேரம் ஜெபித்த போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார் என்ற ஒரு மன திருப்தி நமக்குள்ளே உண்டாகிறது. உங்களுக்குள்ளே அப்படி தான் உண்டாயிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். சரி, இப்போ நம்ம அடுத்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சில முக்கிய அறிவிப்புகளை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நம்முடைய ஊழியத்தில் பல்வேறு விதமான ஊழியங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊழியத்தை பற்றியும் அந்த ஊழியத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்வது என்பதை பற்றியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு நான் சொல்லுவேன். அதை நீங்கள் கேட்டு கவனமாக கேட்டு அதன்படியே எங்களுடைய ஊழியத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்த்தர் எங்களுக்கு தந்த ஊழியத்தில் பிரதானமான ஊழியம் பப்ளிகேஷன் மினிஸ்ட்ரி அல்லது லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரி. கர்த்தர் நம்ம கொடுத்த இந்த ஊழியத்தின் வழியாக பல்லாயிரக்கணக்கான பேர் நம்ம எழுதின நம்முடைய புத்தகங்கள், நம்ம மாதந்தோறும் வெளியிடுகிற நம்முடைய பத்திரிகை போன்றவைகளை வாசித்து பயன்பெற்று வருகிறார்கள். இந்த ஊழியத்தை குறித்து சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லணும். என்னுடைய ஊழியம் ஆரம்பித்த புதிதிலிருந்து 1983 வருஷத்திலிருந்து பத்திரிகை ஊழியத்தை செய்து வருகிறோம். அப்போல்லாம் பத்திரிகை ஊழியம் என்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அப்போ வெறும் 500 பிரதிகள் வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ண முடியும். அந்த காலத்து இயந்திரங்கள் எல்லாம் இப்போது இருக்கிற மாதிரி நவீன இயந்திரங்கள் கிடையாது. கையினால் எழுத்துக்களை கோர்த்து அப்புறம் அச்சிடுவாங்க. அப்போ நாங்கள் துவக்கத்தில் வெறும் 300 பத்திரிகைகள் வெளியிட்டு வந்தோம். 1984 வருஷத்தில் நம்முடைய பப்ளிகேஷன் ஊழியத்திலிருந்து நம்முடைய பத்திரிகையை அரசாங்கத்தில் பதிவு பண்ணி ஒரு பதிவு பெற்ற பத்திரிகையாக வெளியிட்டு வந்தோம். அதுக்கு தபால் கட்டணத்தில் நமக்கு கன்செஷன் கொடுத்தாங்க. அப்போது நம்முடைய பத்திரிகையினுடைய எண்ணிக்கை இன்னும் விரிவாக்கப்பட்டது. சில ஆயிரங்கள், ஒரு 2000 பத்திரிகை வரைக்கும் அச்சிட்டு நிறைய ஜனங்களுக்கு அனுப்பி வந்தோம். அதற்கு பிறகு அந்த பத்திரிகை ஊழியம் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ச்சி அடைந்து ஏராளமான 1000 ஏறத்தாழ 30,000 பத்திரிகைகளுக்கும் அதிகமான பத்திரிகைகள் வெளியிடப்பட்டு வந்தன. இப்போது அதே பத்திரிகை அச்சில் வெளிவராமல் இன்றைக்கி ஒரு டிஜிட்டல் முறையிலே வெளிவந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் இன்றைக்கி பத்திரிகைகளை எடுத்து வாசிப்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. எது ஒன்று கொடுத்தாலும் சோஷியல் மீடியா வழியாக கொடுத்தா தான் பார்க்குறாங்க, படிக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த பத்திரிகைகள் பப்ளிகேஷனாக அச்சு மூலமாக கூட வெளியிடுவதற்கு ஆயத்தம் பண்ணி வருகிறோம். என்றாலும் தொடர்ந்து நம்முடைய பத்திரிகை சமூக வலைத்தளங்கள் வழியாக உங்களுக்கு டிஜிட்டல் பத்திரிகையாக அனுப்பப்படுகிறது. அப்போ இந்த புஸ்தகங்கள் மாதந்தோறும் இந்த பத்திரிகை அனுப்பப்படுகிறது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் அனுப்பணும். அனுப்புனீங்கன்னா மாதந்தோறும் வெளியிடப்படுகிற நம்முடைய பத்திரிகை, அதில் நாம் பேசின பல செய்திகளுடைய வரி வடிவங்கள் காணப்படுகிறது. பல செய்தி கட்டுரைகள் இருக்கிறது. வேதாகமத்தை குறித்த பல பின்னணி தகவல்கள் வெளியிடப்படுகிறது. அப்போ இந்த பத்திரிகையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள விரும்பினால், மாதந்தோறும் நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால், இந்த டிஜிட்டல் பத்திரிகைக்கு எந்த சந்தாவும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் மாத்திரம் கொடுத்து
உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொண்டால் போதும், மாதந்தோறும் இந்த பத்திரிகை உங்களுக்கு அனுப்பப்படும். ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் அந்த பத்திரிகை வாங்கி கொண்டு இடையில் உங்களுக்கு ஏதாவது இந்த பத்திரிகை வராமல் சின்ன சின்ன தடைகள் இருக்குன்னு சொன்னால் கூட, நீங்கள் நான் பின்னால் குறிப்பிட்டு சொல்லுகிற இந்த தொலைபேசி எண்ணோடு தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட உங்களுடைய குறைகளையும் நீங்கள் சொல்லலாம். அதை உடனே அவர்கள் நிவர்த்தி செய்து விடுவார்கள். புதிதாக பத்திரிக்கை வேண்டும் என்பவர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் நான் இப்போ கீழே கொடுக்குற இந்த எண்ணுக்கு அனுப்பி உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த நம்பர் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்கள் கொடுப்பதற்கு 9 7 8 4 0 9 7 8 4 0 2 2 இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா, பத்திரிகை வேண்டும் என்று அனுப்பினா உங்களுடைய பெயரை உங்களுடைய நம்பரை பதிவு செய்து கொண்டு மாதந்தோறும் தொடர்ந்து உங்களுக்கு இந்த பத்திரிகையை அனுப்புவாங்க. நிச்சயமாகவே நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு இந்த பத்திரிகை பேருதவியாக இருக்கும் என்பதில் எவ்வளவும் சந்தேகமில்லை. அதே மாதிரி நம்முடைய ஊழியத்தில் ரொம்ப பிரதானமான ஒரு ஊழியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய புத்தக ஊழியம். என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானா, நாங்கள் 1987 வருஷத்திலிருந்து புத்தகங்கள் அச்சிட்டு வெளியிட்டு வருகிறேன். 86 புத்தகங்கள் எழுத ஆரம்பித்து 87 துவக்கத்திலிருந்து புத்தகங்கள் வெளியிடப்படுகிறது. அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன அளவில் புத்தகங்கள் அங்கே வெளியிடப்பட்டது. அதுக்கு பிறகு கொஞ்ச வருடங்களுக்கு பிறகு நல்ல புத்தகங்கள் முழுமையான ஏறத்தாழ ஒரு 150 பக்கத்திற்கும் அதிகமாக இருக்கிற அளவில் புத்தகங்கள் அச்சிட்டு வெளியிடப்பட்டது. அந்த புத்தகங்கள் வெளியிடப்பட்ட காலத்தில் அது மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு வாசிக்கப்பட்டதோடு மாத்திரமல்ல, அன்னைக்கு வெளியிட்ட புஸ்தகங்கள் இன்னைக்கு வரைக்கும் தினசரி கேட்கிறவர்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. எனக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், இந்த புத்தக ஊழியம் மாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட தளரவும் இல்லை, குறையவும் இல்லை. நான் புது புத்தகங்கள் எழுதாவிட்டால் கூட இந்த பழைய புஸ்தகங்களை இன்னும் அநேகர் விரும்பி வாசித்து கொண்டிருக்கிறாங்க. பல பதிப்புகள் அச்சிட்டு வெளியிடப்பட்ட புத்தகங்கள், இந்த புத்தகங்கள் குறிப்பாக வேதத்தில் கர்த்தர் சொன்ன எச்சரிக்கையின் காரியங்களை குறித்தும் கடைசி காலங்களை குறித்தும் வேதாகமத்தினுடைய பின்னணி தகவல்கள் குறித்ததுமும் மிக முக்கியமாய் உங்களுக்கு வேதத்தை வாசிப்பதற்கு உதவி செய்கிற புஸ்தகங்களும் நிறையா நம்முடைய புத்தக ஷெல்ஃபில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தேவைக்கு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய புத்தகங்கள் தமிழ், ஆங்கிலம், கன்னடம், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளிலும் மொழி திருப்பம் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய அலுவலகத்துக்கு நீங்கள் ஒரு மெயில் அனுப்பலாம், கடிதம் போடலாம். நான் ஏற்கனவே சொன்ன வாட்ஸ்அப் அந்த நம்பருக்கு நீங்கள் செய்தி அனுப்பலாம், எங்களுக்கு புத்தகம் வேணும்னு. அப்படின்னா டைரெக்டாக எங்களுடைய அலுவலகத்திலிருந்து புத்தகங்கள் அனுப்பப்படும். ஒருவேளை நீங்கள் இந்த புஸ்தகத்தை வேறு வழிகளில் வாங்க விரும்பினால் அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்றவைகளிலும் ஆன்லைன் பர்ச்சேஸில் நீங்கள் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் இந்த புத்தகங்கள் நம்முடைய பேரில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய புத்தகங்கள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது தவிர நாங்கள் புஸ்தகமாக வாங்கி கையில் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, நாங்கள் டிஜிட்டல்லையே வாசித்து பழகிவிட்டோம், டிஜிட்டல் முறையில் ஏதாவது புஸ்தகங்களை நாங்கள் வந்து வாசிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒருவேளை இந்தியாவில் இல்லை, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், புத்தகங்களை தபால் மூலம் வாங்குவது கடினம், அதனால் நாங்கள் படிப்பதற்கு இது வேறு சமூக வலைத்தளத்தில் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதுவும் இருக்குது. இந்த கிண்டல் என்கிற அந்த தளத்தில் இ புக்ஸ் நம்முடைய புஸ்தகங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து ஆண்ட்ராய்டு தளத்திலையும் நம்முடைய இ புக்ஸ் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொண்டு வாசிக்கலாம், அப்படியே கூட வாசிக்கலாம், அதற்கான வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தொடர்ந்து நம்முடைய இலக்கிய பணிகளுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. பல புதிய புத்தகங்கள் நான் எழுதி கொண்டிருக்கிறேன், இனி அடுத்து ஒவ்வொன்றாக அது வெளியிடப்படும். அந்த புத்தகங்கள் எல்லாமே கடைசி காலங்களை குறித்தும் கடைசி காலத்தினுடைய ரகசியங்களை குறித்தும் மர்மங்களை குறித்தும் எழுப்புதலை குறித்தும் எழுதப்பட்ட புத்தகங்களாக இருக்கும். அந்த புத்தகங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதனுடைய எல்லா தேவைகளை சந்திக்கணும். தடையில்லாமல் புத்தகங்கள் வெளிவர கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா,
தேவனுடைய செய்திக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு ஆஃபரிங் பகுதி ஒன்று வச்சுருக்குறோம், காணிக்கை பகுதி. உங்களுக்கு தெரியும், லாக்டவுன் காலத்தில் நம்முடைய நிகழ்ச்சியை நீங்கள் லாக்டவுன் நிகழ்ச்சிகளை செய்திகளை கேட்டபோது அதில் ஆராதனை இருக்கும், ஒர்ஷிப் இருக்கும், செய்தி இருக்கும், ஒரு காணிக்கை பகுதி இருக்கும். அதே மாதிரி ஒரு காணிக்கை, ஏனென்றால் ஒரு ஆராதனையுடைய முழுமை கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கையோடு தான் முழுமை அடைகிறது. காணிக்கை இல்லாமல் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை ஒரு ஆராதனையில் கலந்து கொண்டால் அந்த ஆராதனை முழுமையடைந்த ஒரு ஆராதனையாக இருக்காது. அதனால் நீங்கள் கர்த்தருக்கு கொடுப்பதற்கு இந்த ஒரு தருணத்தை நாங்கள் கொடுக்குறோம். இப்போது அருமையான ஒரு பாடல் பாடப்படும். பாடல் நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு உண்டியல் பாக்ஸ், ஒருவேளை லாக்டவுன் நேரத்தில் வாங்கியிருப்பீங்க, அதை மறுபடியும் எடுத்துகிட்டு வாங்க. வாங்கலைன்னா ஒரு புது பாக்ஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கி அந்த உங்களுடைய காணிக்கையை இந்த பாடல் நேரத்தில் ஜெபத்தோடு நீங்கள் அதில் போட போகிறீங்க. இந்த காணிக்கையை நீங்கள் ஒரு மாத முடிவில், நாலு ஆராதனைக்கு நீங்கள் கலந்து கொண்ட பிறகு ஒரு மாதம் முடிவில் நீங்கள் எடுத்து பார்த்தா ஒரு அமௌண்ட்டு சேர்ந்துருக்கும். இதை நீங்கள் எங்கள் ஊழியத்துக்கு அனுப்ப வேண்டாம், இதை வந்து அனுப்பி இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை அப்படின்னு சொல்லி எங்கள் ஊழியத்துக்கு அனுப்ப வேண்டாம். உங்களுக்கு தெரிந்த ஒரு எளிமையான சபை போதகரோ எளிமையான ஒரு ஊழியக்காரரோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த காணிக்கையை காணிக்கையாக அனுப்பிவிடுங்கள். அப்படியும் ஒருவேளை எங்களுக்கு யாரும் தெரியாதுங்கன்னு நீங்கள் நினச்சா, ஒன்றும் இல்லாத வீதி ஓரங்களில் இருக்கிற ஏழை எளிய ஜனங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அப்படி செய்வது கர்த்தருக்கு நேரடியாக நம்முடைய காணிக்கை போய் சேர்ந்து விடும். அதனால் எனக்கு நீங்கள் அனுப்ப வேண்டாம், இந்த ஊழியத்துக்கு நீங்கள் அனுப்ப வேண்டாம். இந்த காணிக்கை கர்த்தருக்குரியது. எப்படி எங்கே கொடுத்தோம்னா கர்த்தருக்கு போகுமோ அந்த இடத்த நம்ம டார்கெட் பண்ணி அங்கே செலுத்துவது தான் முறை. அதனால் இப்போ நம்ம தேவனுடைய கரத்திலே நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் முகமாக காணிக்கை படைக்க போகிறோம். கண்களை மூடி நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். நம்ம படைக்க போகிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கணும், அது நல்ல இடத்துல போய் சேரணும், கர்த்தர் அதற்கு ஏற்ற பிரதிபலனை உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கணும். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் தங்கள் கைகளில் ஏந்தி இருக்கிற இந்த காணிக்கைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் உமக்கென்று எதை கொடுத்தார்களோ அதை நீர் அவர்களுக்கு பல மடங்காய் திருப்பி கொடும் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு கொடுக்க சக்தி இல்லாவிட்டால் கூட எங்களது சின்ன அன்பை வெளிப்படுத்தும் முகமாக இந்த காணிக்கைகளை நாங்கள் உம்முடைய பரிசுத்த பாதத்திலே ஒப்படைக்கிறோம். கர்த்தராகிய தேவனதை ஆசீர்வதியும். தேவையுள்ள ஆத்மாவுக்கு, தேவையுள்ள ஒரு ஊழியத்துக்கு இதை பயன்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே இவைகளை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். இப்போ ஒரு இனிய பாடல் கேட்க போகிறோம். பாடல் நேரத்தில் ஜெபத்தோடு உங்களுடைய காணிக்கையை நீங்கள் சேகரம் பண்ணணும். வாருங்கள், பாடலுக்குள் போகலாம். இரண்டு நாளாகமம் 14:11 வேதம் சொல்லுகிறது, யூதா ராஜாவாகிய அபியா மகனான ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொன்னதை இந்த வேளையிலே நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, எல்லாமே கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே கர்த்தருக்கு லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம் இதுவும் லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதன்
அன்னாவை தருவது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம், இதுவும் லேசான காரியம். கூழாங்கலாலே கோலியா பீழ்வது லேசான காரியம். கூழாங்கலாலே கோலியா பீழ்வது லேசான காரியம். ஆழ்கடல் மீன் வாயில் வரிப்பணம் தருவது லேசான காரியம். ஆழ்கடல் மீன் வாயில் வரிப்பணம் தருவது லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம், இதுவும் லேசான காரியம். கற்பாறை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குவது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குவது லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம், இதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம், இதுவும் லேசான காரியம். ஒரு நல்ல ஒரு இனிய ஒரு தேவ பாடலை கேட்டோம். பாட்டு கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. இனி அடுத்தது இந்த சந்தோஷத்தோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகிறோம். நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த நிகழ்ச்சியில் கர்த்தரிடத்தில் செவி கொடுத்தல், கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கவனித்து கேட்டல், கர்த்தருடைய வார்த்தையை வேறு பிரித்து நம்ம கேட்க தெரிஞ்சிட்டா போதும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சோதனை நேரத்தில் நல்ல ஆலோசனைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேருக்கு உலகத்தின் சப்தத்தில் இருந்தும் தங்களை சுற்றி நடக்கிற சத்தங்களில் இருந்தும் தேவனுடைய சத்தத்தை தனித்து பிரித்து கேட்க முடியாததுனால தான் பல பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கொள்கிறோம். யாராவது நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்களா சொல்லி ஊழியரிடத்துல போய் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி ஆலோசனை கேட்குறோம். நல்லது தான், அதைவிட இன்னும் நல்லது நேரடியாக நாமே கர்த்தரிடத்திலே கேட்பது ரொம்ப நல்லது. தேவனிடத்தில் எப்படி செவி கொடுத்து சேரணும், கர்த்தருடைய வார்த்தைகளை எப்படி கேட்கணும் என்பதை குறித்த ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வத்து தரும்படிக்கு கர்த்தருடைய கரத்திலே உங்கள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். வாங்க இப்போ கவனமாய் கர்த்தருடைய செய்தியை கேட்க போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வசனத்தை முன்னிட்டு நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்வதும், கர்த்தருடைய வசனத்தை எடுத்து ஆழமாக தியானிப்பதும் நமக்கு ஒரு உற்சாகமான ஒரு அனுபவம்.
இது ஒரு உற்சாகமான அனுபவம் மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய வசனத்தை நம்ம ஆழ்ந்து தியானிக்கும் போது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஆவியில் ஒரு உயர்ந்த வலிமையை உண்டு பண்ணுகிறது, விசுவாசத்தில் வல்லமையை பெருக பண்ணுகிறது. வசனத்தை நம்ம வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க அது நம்முடைய சுவாசத்தோடு ரெண்டரை கலந்து விடுகிறது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு சொன்னால் அதில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு ஏது அவருடைய வசனம். அவருடைய வசனம் ஆகாரத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. வசனத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் என்ன செய்வாங்க, வசனம் படிக்கணுமே அப்படிங்கிறக்காக படிப்பார்கள். சிலர் அவசரமாக ஆஃபீஸ் போகிற போக்கில் கதவில் ஒட்டியிருக்கிற வசனத்தையோ ஒரு கேலண்டரில் பிரிண்ட் பண்ணியிருக்கிற வசனத்தையோ பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்படி பார்த்துட்டு போகிறதுனால நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலம் உண்டாகவே உண்டாகாது. பசித்த ஒரு மனிதன் சாப்பாட்டை கண்ணில் பார்த்துட்டு போனால் எப்படி இருக்கும், போகிற வழியில் அங்கே வைத்திருக்கிற சின்ன ஹோட்டல்ஸு அந்த பேக்கரிஸு அதில் இருக்கிற உணவுகளெல்லாம் அப்படி பார்த்துட்டே போனால் பலன் உண்டாகுமா? அது மாதிரி தான் கர்த்தருடைய வசனத்தை வெறுமனே வாசிக்கிறது மாத்திரமல்ல, சும்மா போகிற போக்கில் அதை ஏதோ ஒரு அடையாளத்துக்காக பார்த்துட்டு போகிறது மாத்திரம் இல்லை, அதை உட்கார்ந்து நிதானித்து ஆழமாக வாசித்து பார்க்கணும். அதில் என்ன சொல்லியிருக்கு, கர்த்தர் அந்த வசனத்தின் மூலம் நமக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அல்லது என்ன ஆலோசனை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளணும். நம்ம இன்றைய தினம் நம்முடைய தியானத்திற்காக வேதத்திலிருந்து ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம எடுத்து தியானிக்க போகிறோம். அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55:3 இருக்குது. ஏசையா உங்களுக்கு தெரியும், மிக பிரபலமான ஒரு தீர்க்கதரிசி. ஏசையா தான் எல்லாருக்கும் பிடித்த தீர்க்கதரிசி. ஏன் சொல்லுங்கள், ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் தான் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. வாக்குத்தத்தை கோடு போட்டு படிக்கிறவங்க தவிர்க்க முடியாத தீர்க்கதரிசி ஏசையா. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெறும் வாக்குத்தத்தை மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு ஆலோசனையும் ஏசையா நமக்கு சொல்லியிருக்கிறார். வாங்க அந்த வசனத்தை வாசித்து பார்க்கலாம். ஒரு காரியம், ஒரு வசனத்தை நான் சொன்னால் நீங்கள் பைபிள் எடுத்து நீங்களும் அந்த வசனத்தை எங்கூட சேர்ந்து வாசித்து பார்க்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லும்போதே நீங்களும் அதை வாசித்தால் கர்த்தர் உங்களிடத்தில் நான் சொல்லுவதை காட்டிலும் மேலதிகமான சில விஷயங்களையும் உங்கள் மனசில் உங்கள் ஆவியில் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. நான் சொல்லுவேன், நீங்கள் அதை வச்சு ஆவியானவர் இன்னும் ரெண்டு தகவல்களை உங்களுடைய மனதிலே போடுவார். அதனால தான் பைபிள் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடாது. வசனம் சொல்லும்போது நீங்களும் சேர்ந்து வாசித்து பார்க்கணும். ஓகேயா, பிள்ளைகள் இருந்தால் கூட ஆளுக்கு ஒரு பைபிள் வச்சுருக்கணும், வச்சுட்டு எல்லாருமே வாசித்து பார்க்கணும். அப்போ தான் அந்த வசனத்தினுடைய முழு தன்மையை நம்ம விளங்கி கொள்ள முடியும். சரி, இப்போ இந்த வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 55:3 அதில் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் செவியை சாய்த்து செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். வரும்போது எப்படி வராதிங்க, என்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்குற மாதிரி காதை கூர்மப்படுத்திட்டு வாங்க, செவியை சாய்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, சில இடத்துல பாருங்கள், யாராவது பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப மெல்லிய சப்தத்தில் பேசினா காதை இப்படி சாய்ச்சி கேட்போம், என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்போம். அது மாதிரி கர்த்தர் சொல்கிறார், என் வார்த்தையை நீ விளங்கி கொள்ளணும்னா உன் காதை சாய்த்து கவனமாக என்கிட்ட வரணும். ஏன்னா போகிற போக்கில் என்னுடைய வார்த்தைகள் வெளிப்படாது. அந்த வார்த்தையை நீ கேட்கணும்னா நுணுக்கமாக கேட்கணும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், என்கிட்ட கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். எதுக்கு செவியை சாய்த்து வர சொல்கிறாருன்னா, அவர் நம்மகிட்ட என்னமோ சொல்ல போகிறார், அதை காது கொடுத்து கேளுங்க. கேட்டால் உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அதில் அவர் ரெண்டு ஆசீர்வாதத்தை நமக்கு சொல்லுகிறார். வசனத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா ஆத்துமா பிழைக்கும். ஆத்துமா ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கும், ஆத்துமா உயிர்ப்புள்ளதாக இருக்கும். ஆத்துமானா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு,
நம்முடைய மனம் இருதயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய நம்முடைய மூன்றாவது ஆழ்த்துவம் தான் ஆத்துமா. இந்த ஆத்துமா என்ன செய்யணும்னா, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய எண்ணங்களை, நினைவுகளை, மனநிலையை பாதுகாக்கக்கூடிய ஒன்று. நம்ம அடிக்கடி பாருங்களேன், மூடு போயிடும், சந்தோஷம் இல்லாமல் போயிடும், ஒன்றுமே பிரச்சனை இருக்காது, அப்படியே பேயறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துருப்போம். எதை பார்த்தாலும் கோபம், எதை பார்த்தாலும் வெறுப்பு, சல்லுன்னு எரிஞ்சு விழுகிறது, இப்படி பல அனுபவங்கள் நம்ம பார்த்துருக்கோம்ல. கேட்டால் சொல்லுவாங்க, மூடு சரியில்லை எனக்கு. வேதம் சொல்லுது, ஒரு மனிதனுடைய ஆத்துமா ஆரோக்கியமாக இருந்தால் அவனுடைய முழு சரீரமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஏனென்றால் எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை வழிநடத்துகின்றன. வீணான எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து நம்முடைய ஆத்துமா குப்பையாக போயிடுச்சுன்னா, முறிந்த ஆத்மாவை நம்மால் தாங்கி கொள்ளவே முடியாது. மனம் முறிவு அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எதுனாலையும் குணமாகாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஆத்துமா ஷார்ப்பாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஆத்துமா மகிழ்ச்சியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இனிமையாக இருக்கும். ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான். நம்ம பல சமயங்களில் பார்க்குறோம், பெரிய பணக்காரர்கள், செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்கிறோம்ல, பல பிரபலமானவர்கள் கூட மனநிலை பிறழ்வினாலே பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். ஏழ்மை நிலவியில் அல்லது நம்ம மாதிரி மத்திய தட்டில் இருக்கிறவங்க அவர்களை பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு என்ன கார் இருக்குது, பங்களா இருக்குது, வசதி இருக்குது, ஆள் இருக்குது, பேர் இருக்குதுன்னு நினைப்போம். ஆனால் திடீரென்று பாருங்கள், அவர்கள் உடைந்த மனதோடு சூசைட் பண்ணிடுவாங்க டக்குன்னு. பல பேருடைய வாழ்க்கை அப்படி இருக்கும். சில பேர் போய் மனநிலை மருத்துவரிடத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துவது பணம் மாத்திரம் இல்லை, மனிதர்கள் மாத்திரம் இல்லை, ஒரு புகழ் மாத்திரம் இல்லை, அந்த மனிதனுடைய ஆத்துமா ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக இல்லாமல் மனமுறிவு உண்டாகிவிட்டால், மனமுறிவினால் இருதயம் சோர்ந்து போனால் யாரால் தாங்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் ஒரு கேள்வி கேட்குது நமக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு ரெண்டு ஆசீர்வாதத்தை தருகிறேன். என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டால், உங்கள் ஆத்துமா ஆரோக்கியமாக இருக்கும், அது பிழைக்கும், அது மரிக்காது. ஒரு மனிதனுடைய மனம் மரித்து விட்டால் அவ்வளோதான், அதுக்கு பிறகு அவன் இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை, ஒரு கோமா நிலைமைக்கு போன மாதிரி ஆயிடுவான். அப்போ அதனால தான் வேதம் சொல்லுது, உங்கள் ஆத்துமா சந்தோஷமாக இருக்கும், பிழைக்கும், மன ரம்யமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்தவர் சொல்கிறார், தாவீதுக்கு நான் தந்தருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் தருவேன். தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். எவரிடத்துல என்னென்னமோ சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும், நம்ம சுட்டி காட்டுற மாதிரி பல விதமான பலவீனங்கள் இருந்தாலும், அவர் தாவீது கர்த்தருக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஆகவே தான் கர்த்தர் தாவீதை தன்னுடைய சிநேகிதன் என்று சொன்னார். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் நண்பன் போல அவரிடத்தில் பழகினவர். ஒரு கள்ளம் கபடம் இல்லாத உள்ளத்தோட தேவனை துதித்து பாடி தேவனுடைய மகத்துவங்களை வியந்து பாராட்டின ஒரு தேவ மனிதன். அதனால் கர்த்தர் என்ன செய்தார், அவருக்கு பல வாக்குத்தத்தங்களை, பல கிருபைகளை தந்திருந்தார். அவர் சொல்கிறாரு, அவனுக்கு கொடுத்த கிருபையை நான் உனக்கு நித்திய உடன்படிக்கையாய் தருவேன், நித்திய கிருபையாய் தருவேன். சில கிருபைகள் பாருங்கள், சில கிருபைகள், கிருபையில் ரெண்டு டைப் இருக்குது. கிருபைனா அவங்களுக்கு தெரியுமில்ல, கர்த்தருடைய இரக்கம். அந்த இரக்கத்தில், கர்த்தருடைய கிருபையில் ரெண்டு விதமான காரியம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, நமக்கு ஒரு குறுகிய காலத்துக்கு அல்லது நம்முடைய வாழ்க்கை அளவுக்கு மாத்திரம் பயன்படக்கூடிய கிருபைகள். இன்னும் சில கிருபைகள் நித்திய நித்தியமாக, நித்திய உடன்படிக்கைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அந்த கிருபை உங்களை தாண்டி உங்கள் பிள்ளைகளிடத்திலும், பிள்ளைகளின் பிள்ளைகள் வரைக்கும் அது நீடித்து கொண்டே வரும், பல தலைமுறைகளை கடந்து வரும். அதனால தான் அதுக்கு பேர் நித்திய உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, நான் உனக்கு தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் தருவேன். அவருக்கு நிச்சய உடன்படிக்கையாக, நிச்சய கிருபையாக தந்தார், அதை உங்களுக்கும் எனக்கும் நித்திய கிருபையாய் தரப்போகிறாராம். அப்போ பாருங்கள், அது எவ்வளோ விசேஷம்னு, நம்மை தாண்டி நம்முடைய தலைமுறைகளை தாண்டி அந்த கிருபை நித்திய காலம் நீடித்திருக்கக்கூடிய கிருபை. ஆனால் இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா, உங்கள் செவிகளை சாய்த்து
அது செவியை ரொம்ப கவனமாக்கி கூர்மையாக்கி கர்த்தரிடத்தில் நீங்கள் போகணும். எப்போ? எப்போவும், தினமும் கவனமாக கர்த்தரிடத்தில் அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கணும். அடுத்து சொல்கிறாரு, நான் பேசுவேன் கேளுங்க, அல்லது என்கிட்ட பேச சொல்லி ஒரு விண்ணப்பம் வைங்க கேளுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். அப்போ செவிகளை கூர்மையாக்கணும், கர்த்தரிடத்தில் போகணும், கர்த்தரிடத்தில் கேட்கணும். இந்த மூணு காரியத்தை நீங்கள் செய்தால், வாழ்க்கையில் ரெகுலராக நீங்கள் செஞ்சால், ரெண்டு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ அதில் தான் அவர் சொல்கிறாரு, ஒன்று உங்கள் ஆத்மா பிழைக்கும், ரெண்டாவது தாவீதுக்கு தந்த கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வருங்கால சந்ததிக்கும் நான் ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்போ அடுத்த காரியத்தை பாருங்கள், கர்த்தருடைய வேதம். அப்போ இதிலேருந்து என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் பேசுகிறத கேட்கணும். எப்படி? ஷார்ப்பாக கேட்கணும். அது சொல்கிறார் பாருங்கள், ஏசையா 42:18 அதில் ஒரு முக்கியமான ஆச்சரியமான ஒரு வித்தியாசமான ஒரு வசனம் அதில் இருக்குது. அதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, செவிடரே, அவன் செவிடன் சொல்கிறார், செவிடரே கேளுங்கள். செவிடன் எப்படி கேட்பான்? அடுத்து சொல்கிறாரு, குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். செவிடனுக்கு கேட்க முடியாது, செவிடனை கூப்பிட்டு சொல்கிறாரு நீ கேளு. குருடனை பார்த்து சொல்கிறாரு, நீ காணும்படிக்கு என்னை நோக்கி பாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த வார்த்தைகள் நமக்கு வித்தியாசமாக இருக்குது. ஆண்டவரே, அவன் செவிடன் தான், எப்படி கேட்பான்? செவிடனை பார்த்து கேளுங்க, நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? குருடரை பார்த்து எல்லோரும் இங்கே பாருங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கர்த்தர் பேசுகிற பல காரியங்கள் நமக்கு வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் கவனித்து பார்த்தீங்கன்னா தான் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது நமக்கு விளங்கும். இதை நம்ம ரெண்டு விதமாக விளங்கி கொள்ளலாம். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவிடர்கள் தங்கள் செவியை சாய்த்து கர்த்தருடைய வசனத்தை கேட்க முற்படும் போது அவருடைய காதுகள் திறந்து கொள்ளும். குருடர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க தங்களுடைய கண்களை திருப்பும்போது அவர்களுக்கு பார்வை தெளிவாகும். அதனால சொல்கிறாரு, நீங்கள் பார்க்கும்படி என்னை நோக்கி பாருங்கள். பார்க்கும்படி நோக்கி பார்த்தீங்கன்னா கண் திறந்துடும், கேட்கும்படிக்கு காதை சாய்ச்சிங்கன்னா காது கேட்டுரும். யாருக்கு? செவிடருக்கும் குருடருக்கும். இவர் இந்த வசனத்தில் சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், யாரை செவிடர் என்று சொல்லுகிறார், யாரை அந்தகர்கள், அந்தகன் அப்படின்னு சொன்னால் குருடன் அர்த்தம், யாரை குருடன் என்று சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தா, இது மாம்சத்துக்குரிய செவிடும் அல்ல, மாம்சத்துக்குரிய குருடும் அல்ல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த வசனத்தை பாருங்கள், 19 ஏசையா 42:19 அதில் அவர் சொல்லுகிறார், என் தாசனை அல்லாமல். தாசன் சொன்னால் வேலைக்காரன் அல்லது சீஷன் என்று பொருள். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? என் வேலைக்காரன் இல்லாமல் குருடன் யாருங்க? நான் அனுப்பின என் தூதனை அல்லாமல் செவிடன் யார்? ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வாப்பா அல்லது சொல்லிட்டு வாப்பான்னு அனுப்புகிறேன்ல தூதன். இப்போ கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை தூதர்களைப் போல பயன்படுத்துகிறார். தூதர்ன்னு சொன்னோடனே நீங்கள் வானத்திலிருந்து செட்டை வைத்து கொண்டு நீள அங்கி போட்டு இறங்குறாங்களே அவங்கள சொல்லக்கூடாது. ஒரு தூதை கொண்டு போகிறவன் எல்லாமே தூதன் தான். அப்போ இந்த இடத்துல அவர் சொல்கிறது, மனுஷரை சொல்கிறார், நான் ஒரு வார்த்தையை கொடுத்து இந்த ஜாதிகளிடத்தில் பேசு, ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் கொடுன்னு சொல்லி அனுப்புகிற தூதன் இருக்கான் பாருங்கள், அவனை அல்லாமல் செவிடன் யார்? நான் சொல்கிறத கேட்டும் கேட்காமலும் அறகுறையாக அவனாக ஒரு அபிப்பிராயத்தை வைத்து கொண்டு போய் ஜனங்களிடத்தை சொல்கிறானே செவிடன். நம்ம ஒன்று சொன்னால் அவனுக்கு வேறு மாதிரி கேட்கும், அல்லது தானாய் ஒன்றை புரிந்து கொண்டு சரியஜமானு சொல்லிட்டு போய் காரியத்தை கவிழ்த்து விட்டு வந்து விடுவான். அப்போ என்னுடைய தூதனை அல்லாமல் குருடன் யார்? உத்தமனை அல்லாமல், என்கிட்ட நல்லா இருக்கான் உத்தமன் மாதிரி இருப்பான், ஒரு குருடன் யார் அப்படின்னு கேட்குறாரு. கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? அந்தகன் என்றாலும் குருடன் என்று தான் பொருள். கர்த்தருடைய ஊழியக்காரன் இல்லாமல் குருடன் யார்? அப்போ ஒரு சீஷன், கர்த்தருடைய வேலைக்காரன், கர்த்தருடைய வார்த்தை கொண்டு போகிற தூதன், கர்த்தருடைய ஊழியக்காரன், இவங்க எல்லாமே செவிடர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார். அப்போ சொல்ல வரும்போது
இது மாம்சத்துக்குரிய செவிட்டுத்தனத்தையோ மாம்சத்துக்குரிய குருட்டுத்தனத்தையோ சொல்லலை. அப்போ அது என்ன சொல்லுது, எதை செவிடு என்று சொல்லுகிறார், எதை குருடு என்று சொல்லுகிறார் அப்படின்னு. அதில் 20வது வசனம் சொல்லுது பாருங்க, நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறாய், பார்க்குற ஆனால் கவனிக்க மாட்டேங்கிற. அதே மாதிரி அவனுக்கு செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறான், உட்கார்ந்து கேட்க மாட்டான், கேட்குற காரியத்தை உணர்ந்து கொள்ள மாட்டான். இதுதான் இன்றைக்கி நமக்கு இருக்கிற பிரச்சனை. நம்ம பல காரியங்களில் எங்கே தவறு செய்கிறோம் என்றால், நாமாய் ஒரு சுய அபிப்பிராயத்தை வைத்து கொண்டு ஒரு வசனத்தை படித்து பார்த்த உடனே, ஓ இதுதானே நமக்கு தான் தெரியுமே அப்படின்னு ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வரும்போது உங்களால் அடுத்த லெவலுக்குள்ளே போக முடியாமல் போயிடுது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்னா கவனியாதே போய்விடுகிறோம். ஒரு காட்சியை நம்ம திரும்ப திரும்ப பார்க்க நேரிடும் பொழுது அது நம்முடைய மனதிலிருந்து தப்பி போய்விடும், நம்முடைய செவிகளிலிருந்தும் தப்பி போய்விடும். நான் இருக்கிற என்னுடைய வீட்டு பக்கத்தில் ரயில்வே தண்டவாளம் போகிறது, எங்கள் வீட்டு பக்கத்தில் அடுத்தது ரயில்வே தண்டவாளம் தான். அதனால் அந்த ரயில்வே தண்டவாளம் ஆரம்பத்தில் அந்த வீட்டுக்கு நாங்கள் குடி போன போது, அங்கே சொந்த வீடு கட்டிய தகப்பனார் காலத்தில் அந்த வீட்டுக்கு நாங்கள் குடி போன போது ட்ரெயின்கள் ஓடுகிற சப்தம் அந்த வந்து ராத்திரியில் கேட்கும், அதிகாலையில் கேட்கும், மத்திய ராத்திரியில் கேட்கும், பகலில் கேட்கும், தூங்கவே முடியாது, அந்த சத்தம் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் தான், இப்போது நம்ம அங்கே போனாலோ ஒரு ரயில் போகிற சத்தம் கேட்டாலோ அது நம்முடைய காதிலும் கேட்காது மனசிலும் தங்காது. யாராவது வந்து 3:30 ட்ரெயின் போச்சான்னு கேட்டால் ஐயே தெரியலையே அப்படின்னு நம்ம சொல்ல தோணும். இது ஏன் அப்படின்னு வருதுன்னு கேட்டால், அடிக்கடி பார்க்குறோம், அடிக்கடி கேட்குறல்ல, அது நம்முடைய செவிகளில் ஏறாமல் நினைவிலே தங்காமல் அப்படியே மழுங்கி போய்விடும். அதே மாதிரி தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள் வசனத்தை படிக்கிறதுனாலையும் பல தடவை அதை பற்றி பேசுகிறதுனாலையும் அவங்க வசனத்துக்குள்ளே ஆழமாக நுழைகிறது இல்லை. ஒரு வசனத்தை படித்த உடனே இதுதானே இதுதான் இதற்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்கிப் அப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தரிடத்துல செவியை சாய்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் அடிக்கடி படித்த வசனத்தில் கூட தினசரி உங்களுக்கு ஒரு செய்தி இருக்கும், அது ஒவ்வொரு நாளும் புது புது செய்தியாக இருக்கும். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். நீங்கள் மற்ற புஸ்தகத்துக்கும் வேத புஸ்தகத்துக்கும் இதுதான் ஒரு பெரிய வித்தியாசம். இன்றைக்கு படித்த வசனம் நாளைக்கு படித்தா வேறு ஒரு அர்த்தத்தை நமக்கு அது காண்பிக்கும். இன்றைக்கு படித்த ஒரு நிகழ்வு வேதத்தில் நாளைக்கு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது வேறொரு அர்த்தத்தை நமக்கு புலப்படுத்தி காமிக்கும். தினந்தோறும் கர்த்தருடைய வசனம் புதுசாக இருக்குது. அதனால் நமக்கு எது தடையாக இருக்குதுன்னு கேட்டால், கர்த்தருடைய வசனத்தை பார்த்தாலும் கர்த்தருடைய வசனத்தை கேட்டாலும் நம்ம அதை கவனித்து கேட்கறதில்ல, அதுக்கு நம்முடைய அபிப்பிராயம் குறுக்கே வந்து விடுது. இதுதானே தேவன் அன்பாகவே இருக்கிறார், இது படித்தது தானே, ஆதியிலே வார்த்தை இருந்து படித்தது தானே, பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிடும். இல்லை இல்லை, அதே வசனத்தை நீங்கள் 100 தடவை படித்தாலும் 100 புதிய அர்த்தங்கள் அதிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுதான் வேதத்தினுடைய ரகசியம். சில தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் பார்த்திங்கன்னா வேத புஸ்தகத்தை கோடு போட்டு படிச்சிருப்பாங்க. ஒரு நண்பர்னு சொல்லக்கூடாது, எங்களை முந்தின தலைமுறையை சேர்ந்த ஒரு ஊழியக்காரர் ஏறத்தாழ 100 தடவைகளுக்கும் அதிகமாக வேத புஸ்தகத்தை நுணுக்கமாக வாசித்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஒரு தேவ மனிதர் 25 வேத புஸ்தகங்கள், 1-2 இல்லை, படித்து கோடு போட்ட இடம் இல்லாமல் அடுத்த புஸ்தகத்தை வாங்குவார். அந்த புஸ்தகத்தை அந்த வேதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா பக்கத்துலேயே சின்ன சின்ன கலர் கலரில் எழுதி குறிப்பு போட்டு வச்சுருப்பார். அந்த புஸ்தகம் முடிஞ்சேன்னா அடுத்த புஸ்தகம் அப்படின்னு. அப்போ ஒரு 25 வேத புஸ்தகங்கள் வரைக்கும் வச்சுருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் அவருடைய வாழ்க்கையில். இன்னொரு ஐயா சொன்னார் 100 தடவைக்கு மேலே இந்த பைபிளை படிச்சிருக்கிறேன், உங்களுக்கு இது மாதிரி வேறு எந்த புஸ்தகத்தையாக படிக்க முடியுமா? படிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், வேதம் மாத்திரம்தான் தினமும் ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் புது புது மர்மங்களை, ரகசியங்களை, அர்த்தங்களை அது நமக்கு கற்பிக்கிறது. அதனால் வேதத்தை நுணுக்கமாக வாசிக்க படிக்கணும், அபிப்பிராயத்தை உள்ளே கொண்டாந்துடக்கூடாது. இதுதான் நமக்கு தெரியுமே, நம்ம இது எத்தனை முறை பேசியிருக்கிறோம், எத்தனை முறை வாசிச்சிருக்கிறோம், எத்தனை முறை புத்தி சொல்லியிருக்கிறோம் அப்படி அந்த அபிப்பிராயம் உள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் அந்த வசனத்தை கவனிக்க மாட்டீங்க. குறிப்பாக நீங்கள் அடிக்கடி புழங்கின ஒரு வசனத்தை
கர்த்தர் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு காமிக்கிறாரு, உங்கள் மனதில் கொண்டு வராருன்னு சொன்னால் நீங்கள் தானே நமக்கு தெரிஞ்சதானேன்னு போயிடக்கூடாது. அது மனதில் வந்து விட்டதா காலையில், நீங்கள் அதை உட்கார்ந்து வாசித்து பாருங்களேன், கண்டிப்பாக ஒரு புது செய்தி அதில் உங்களுக்கு இருக்கும். இது தேவனோடு கூட நெருங்கி பழகிற தேவனுடைய பிள்ளைகளின் அன்றாட அனுபவமாக இருக்கிறது. அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், அப்போ தான் சொல்லுவாங்க. அவர் யாரை செவிடர் என்று சொல்லுகிறார் அப்படின்னா, நம்ம கேட்குறத கவனித்து கேட்க மாட்டோம். யாரோ பேசுவாங்க, ஆனால் அதை கவனித்து கேட்காதனால மனசில் நிற்காது. ஒரு காரியம் நமக்கு மனதில் நிற்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தை கேட்கும்போது கவனித்து கேட்கணும். நான் ஸ்கூலில் படித்த காலங்களில் நான் ஒரு ஆவரேஜ் மாணவன் தான். நான் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட என் புஸ்தத்தை எடுத்து படிக்கவே மாட்டேன். வீட்டில் எவ்வளோ சொன்னாலும் புஸ்தத்தை எடுத்து படிக்கவே மாட்டேன். ஆனால் ஏதோ பரீட்சையில் பாஸ் பண்ணிடுவேன், பாஸ் மார்க் எடுத்துருவேன். ஒரே ஒரு வருஷம்தான் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸில் தான் ஒரு வருஷம் ஃபெயில் ஆனேன். மற்ற எந்த வருஷம் ஃபெயில் ஆகலை. நிறைய மார்க் அதுக்காக அள்ளிட்டு வந்துட மாட்டேன். நான் எழுதுவது எல்லாமே கிளாஸில் ஒரு அரை மணி நேரம் கேட்குறோம் பாருங்கள், அந்த கேட்குறத வச்சு தான் நான் அந்த பரீட்சையை நான் எழுதுவேன். அது மாத்திரம் இல்லை, அந்த அன்னைக்கு கேட்ட பல காரியங்கள், பல செய்யுள்கள், கணக்கில் இருக்கிற பல ஃபார்முலாஸு என்னை நீங்கள் இப்போ கூப்பிட்டு கேட்டால் கூட என்னால் அடிபரலாமல் சொல்ல முடியும். காரணம் என்ன தெரியுமா? கேட்கும்போதே தெளிவாக கேட்டுறது. நான் அப்புறம் யோசித்து பார்ப்பேன், இந்த ஒரு வேளை நம்ம நல்லா படிச்சிருந்தா இன்னும் எவ்வளோ நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கலாமே நினைப்பேன். கேட்கும்போதே தெளிவாக கேட்டுறணும். கேட்டுட்டால் அது நம்முடைய மனதிலே பசு மரத்தை ஆணி போல் அது நின்றுவிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, கேட்குறீங்க, எத்தனை செய்தி கேட்குறோம், எத்தனை யூடியூப் பார்க்குறோம், எவ்வளவு போதகர்கள் நல்ல நல்ல செய்தி கொடுக்குறாங்க, எவ்வளவு நல்ல நல்ல புஸ்தகங்கள் இருக்குது, படிக்கிறோம், பார்க்குறோம், கேட்குறோம். ஆனால் அது மனதில் நிற்பதில்லை, வழுவி போய்விடுகிறது. ஒரு பக்கம் கேட்டுகிட்டே இருக்கோம், ஒரு பக்கம் நம்முடைய மனம் வேறு ஒன்றை சிந்தித்து கொண்டிருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, கேட்குறத கவனித்து கேளுங்க. கவனித்து கேட்குறது தான் ரொம்ப முக்கியம். அதில் கர்த்தர் பேசுகிற வார்த்தை இல்லை. இப்போ நான் பேசுகிறது நீங்கள் என்ன செய்யலான்னா, வேறு பக்கத்தில் எதையாவது பார்த்துக்கிட்டே காதில் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பேசும்போது நீங்கள் அந்த வார்த்தையில் கவனம் வைக்கணும், கர்த்தர் மேலே கவனம் வைக்கணும். ஒரு பைபிள் படிக்கும்போது வேதத்தின் மேலே கவனம் வைக்கணும், அதை நுணுக்கமாக ஆழமாக ஆராய்ந்து பார்க்கணும். ஏசையா 28:23 இதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்லுவதை கவனித்து கேளுங்கள் என்கிறார். ஒரு கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேட்டால் கவனித்து கேட்கணும். அந்த கவனம் என்பது தான் முக்கியமானது. இதில் ஏன் அப்படின்னு கேட்டால், நாம் பேசுகிற வார்த்தையில் பல வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகள் இருக்கும். நாம் பேசுகிறதில் எல்லாமே நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்காது. சில வார்த்தைகள் அதிக பிரசங்கித்தனமாக இருக்கும், சில வார்த்தைகள் குறைவாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் அல்லது கர்த்தர் பேசுகிற வார்த்தையில் ஒவ்வொரு எழுத்துக்கும், எழுத்தினுடைய உறுப்புக்கும் அர்த்தம் இருக்கிறது. ஒரு வசனம் சொல்லுதில்ல, கர்த்தருடைய வார்த்தையில் வசனத்தில் ஒரு எழுத்தாவது எழுத்தின் உறுப்பாவது அவமாய் போவதை காட்டிலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது நலமாயிருக்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையில் ஒவ்வொரு எழுத்தும் மதிப்புள்ளது. ஒவ்வொரு எழுத்தினுடைய உறுப்பு, ஒரு துணைக்கால் போடணும் வச்சுங்க, அந்த உறுப்பு கூட விலை மதிப்பு இல்லாதது. அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வசனத்தை எழுத்து எழுத்தாக படிக்கணும், நிதானமாக படிக்கணும், கவனமாக படிக்கணும். அப்போ கர்த்தர் சொல்கிறார், செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள். சத்தத்தை சும்மா கேட்கறது வேற, செவி கொடுத்து கேட்கறது வேற. நான் சொல்லுவதை கவனித்து கேளுங்கள், கவனமாக கேளுங்க. என்ன சொல்கிறாங்க, இவருடைய உள்ள அர்த்தம் என்ன, அவர் இந்த வார்த்தையை பேசும்போது அவருடைய மனநிலை என்ன, எதை மையப்படுத்தி பேசுகிறாங்க என்பதை கவனித்து கேளுங்கள். கவனித்து கேட்காதவங்களுக்கு நம்ம சும்மா அப்படி வந்து வழக்கத்தின்படியோ கவனம் இல்லாமலோ கேட்குறவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெறும் சப்தமாகத்தான் இருக்கும். ஒரு சப்தத்தில் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு சப்தத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? எந்த அர்த்தம் இருக்காதுல்ல. கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கவனித்து கேட்கலைன்னா கர்த்தர் பேசுவது ஒரு சப்தம் மாதிரி தான் கேட்கும். கர்த்தர் பேசுகிறதை கேட்டவர்கள் சில சமயத்தில் கவனித்து கேட்காததுனால அது இடிமுழக்கம் என்றார்கள். நீங்கள் பாருங்களேன், யோவானுடைய புஸ்தகத்தில் 12:28 சொல்லுது,
இந்த பாருங்கள் இந்த வசனத்தில் ஒரு 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 நிகழ்ச்சி இருக்கிறது. அப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, என் பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சப்தம் வானத்திலிருந்து உண்டாச்சு. சீஷர்லாம் நிற்கிறாங்க, ஜனங்கள் நிற்கிறாங்க. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து சொல்லுகிறார், பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்போ வானத்திலிருந்து மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற சப்தம் வானத்திலிருந்து உண்டாச்சு. அங்கே நின்று கொண்டிருந்த அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவரோடே பேசினான் என்றார்கள். ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்பதை அடுத்த வசனத்தில் தான் இயேசு நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறார்னா, இயேசு அவர்களை நோக்கி, இந்த சப்தம் என் நிமித்தம் வரல, என்கிட்ட பேசுறதுக்கு வரல, உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று என்றார். இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்தது உனக்கு, எனக்கு இல்லை. அப்போ சிலர் பாருங்க, கர்த்தர் பேசினதை சப்தமாக உணர்ந்து கொண்டார்கள். டம டம டமன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, இடி விழுந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையில் அர்த்தம் இருந்தது, அது தேவனுடைய வார்த்தையாக இருந்தது. ஆனால் அது அவர்களுக்கு வெறும் சத்தத்தை போல கேட்டது. இன்னொரு குரூப்புக்கு இது சப்தம் இல்லை, இதில் ஏதோ சில வாக்கியங்கள் இருக்கிறது, ஒரு உரையாடல் இருக்கிறது, ஒரு பேச்சு இருக்குதுன்னு புரிஞ்சிச்சு. ஆனால் என்ன பேசினாரும் புரியல. பார்த்தீங்களா, ஒருத்தனுக்கு சத்தம், ஒருத்தனுக்கு பேசுறது அப்படின்னு தெரியுது, ஆனால் என்ன பேசினாரு அப்படின்னு தெரியல. அவங்க சொல்கிறாங்க, தேவதூதன் ஆண்டவர் இடத்துல இயேசு இடத்துல பேசினான். உடனே அவங்களா ஒரு அபிப்பிராயம் வச்சு அவர்கிட்ட பேசினார். அவர் சொல்கிறார், இயேசுநாதர் என்கிட்ட பேசலை, உங்ககிட்ட தான் பேசினார். இந்த சப்தம் என்னோடு பேசுவதற்காக கொடுக்கப்படாமல் உங்கள் நிமித்தமாக உண்டாச்சு, நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் உண்டாச்சு. அதை பாருங்கள், இவர் ஒருவன் சப்தமாக கேட்கிறான், ஒருவன் யாரோ பேசுவது மாதிரி கேட்குறான், ரெண்டு பேருக்கும் அர்த்தம் புரியவில்லை. எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்தீங்களா. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது, யாரோ பேசுகிறாங்கன்னு தெரியும், யாரோ பேசுவாங்க கிசுகிசுன்னு, யாரோ பேசுகிறாங்க ரெண்டு பேர், என்ன பேசுகிறாங்க தெரியாது. இன்னும் சிலருக்கு வெறும் சத்தமாக அது கேட்கும். இன்றைக்கி இந்த வேத புஸ்தகம், வேத வசனமும் அப்படி தான் பலருக்கு, ஒரு தேவனுடைய சப்தம். இன்னும் சிலருக்கு யாரோ பேசுகிறார் அவ்வளோதான். கொஞ்சம் பேருக்கு மாத்திரம்தான் அது என்ன பேசுகிறது, அது என்ன சப்தம் என்பதை விளங்கி கொள்வாங்க. அப்போ இந்த இடத்துல பிதாவானவர் சுற்றி இருக்கிற ஜனங்கள்கிட்ட தான் பேசினார், இயேசு இடத்துல பேசலை. அப்படி பேசின உடனே அதை அவர்கள் சப்தமாக விளங்கி கொண்டாங்க. இன்னொரு குரூப்பு, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, நமக்கு என்ன என்பதாக அவர்களுக்கு அதுவும் விளங்கவில்லை. அப்போ பேசின நோக்கம் அந்த இடத்துல அடிபட்டு போயிடுச்சு. இப்படி தான் பல தடவை நம்ம இருக்கிறோம். தினமும் கர்த்தர் நம்ம இடத்துல வசனத்தின் வழியாக பேச விரும்புகிறார், வேதத்தின் வழியாக பேச விரும்புகிறார். நம்முடைய அஜாக்கிரதை நிமித்தம் கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கவனிக்காமல் போயிடுறோம். சில சமயம் நம்ம சொல்கிறோம், இது நமக்குரியதல்ல, இது யாருக்கோ பேசினது. சில ஆளுக்கு சொல்லுவாங்க, வேதத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் இஸ்ரவேலருக்கு சொன்னது, மோசைக்கு சொன்னது, நீங்கள் அதை கோடு போட்டு வச்சுட்டு எனக்கு சொன்னது என்று பேசுகிறீர்களே அப்படின்னு. மோசைக்கு சொன்னதுன்னா புஸ்தகத்தை எழுதி மோசைகிட்ட கொடுத்துட வேண்டியதானே, இஸ்ரவேலர்களுக்கு எழுதப்பட்டதுன்னா இஸ்ரேல்கிட்ட கொடுத்துட வேண்டியதானே. ஏன் உங்கள் கையில் கொடுத்துருக்குறாங்க? நீங்கள் விசுவாசித்தால் அதை சுதந்திரித்து கொள்ள முடியும். அந்த வார்த்தை நமக்குரியது, அது தேவனுடைய வார்த்தை, அது வெறும் ஒரு மனிதனுக்கு சொல்லப்பட்டதில்லை. பாருங்கள், நம்ம முதல்ல வாசித்த வசனத்தில் கூட தாவீதுக்கு கொடுத்த கிருபையை நான் உங்களுக்கும் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரே கர்த்தர். அப்போ அதனால் என்னென்னா, அது தேவ வார்த்தை தான், யாருக்கு சொன்னாலும் அதை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். அப்போ இந்த மாதிரி நாம சில அபிப்பிராயங்களை வைத்து கொண்டு தான் பல வார்த்தைகளை நழுவி போய்விட பண்ணிவிடுகிறோம். ஆண்டவர் பேசியிருந்தாலும் சிலர் சொல்லுவாங்க, அது கர்த்தர் நமக்கு தான் கொடுத்துருப்பார். இவன் என்ன சொல்லுவானா, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இன்னும் சிலருக்கு அது ஒரு வசனம், ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் பேசியிருக்கிறார், அவ்வளோதான், அதில் என்ன இருக்கிறது என்று சொல்லி கடந்து விடுவார்கள். ஒவ்வொரு வசனத்திலும் அர்த்தம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, தேவனுடைய மகிமை இருக்கிறது, அதில் இன்னும் நிறைய தேவனுடைய ஞானம் இருக்கிறது. அதனால் கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய சத்தத்தை அலட்சியப்படுத்த மாத்திரம் கூடாது, அதுக்கு தான் கவனமாக நம்ம காத்திருக்கணும்.
இன்னும் சிலரை பாருங்கள், கேட்பாங்க ஆனால் அதில் கொஞ்சம் புரியும் கொஞ்சம் புரியாது. இது ரொம்ப ஆபத்து. சில ஆட்களுக்கு என்னென்னா பேசுறது கேட்கும், அது வார்த்தையும் புரியும், அதை முழுசாக கவனமாக கேட்க மாட்டாங்க. அதில் ஒன்று ரெண்டை கவனிப்பார்கள், ஒன்று ரெண்டை கவனிக்க மாட்டாங்க. இதில் பாருங்களேன், நாகமான் என்ற ஒரு மனிதன் உங்களுக்கு தெரியும். நாகமான் என்ன செய்தான் என்றால், அவன் சீரிய தேசத்தினுடைய ஒரு படை தளபதி என்றால், அவர்கள்தான் அந்த நாட்களில் என்ன செஞ்சாங்கன்னா இஸ்ரவேலர்களை பிடித்து அடிமைப்படுத்தி அவங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர்களுடைய ஆட்சியின் கீழே தான் இருக்குது, ராஜா வந்து அங்கே இருக்கிறார். அவனுடைய பெரிய படைத்தளபதி, பிரபலமான ஆள் அந்த நாகமானுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு குஷ்டரோகம் நோய் உண்டாச்சு, லெப்ரசி. அது அப்படியே உடம்பில் பரவிக்கொண்டே வருகிறது. இவனுக்கு என்ன செய்வது என்று தெரியலை. ஊர் நம்மை புகழுகிறது, நல்ல பலசாலியாக இருக்கிறோம், பல வெற்றிகளை பெற்றிருக்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் குஷ்டரோகியாக இருக்கிறோம். இது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எலும்பெல்லாம் அரித்து நம்மை சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைத்து விட பண்ணிவிடும். அதனால் அவனுக்கு மனசில் ரொம்ப பயம். இதை குறித்து அவங்க குடும்பமே கவலைப்பட்டு கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் இவர்கள் சிறைப்பிடித்து வந்த ஒரு இஸ்ரேல் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு சிறு பெண், இவங்க அந்த நாட்டை பிடித்த போது அதில் எல்லாரையும் கொன்று விட மாட்டார்கள். அங்கே இருக்கக்கூடியவர்களில் வாலிபர்கள், இளைஞர்கள் இவங்களை தங்கள் நாட்டுக்கு கொண்டு போய் வேலைக்காரர்களாக, அடிமைகளாக வைத்து கொள்ளுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிறு பெண்ணை தன் வீட்டு வேலைக்கு வைத்திருந்தான். அடிமைகள் பேசவே கூடாது அங்கெல்லாம். அதுவும் இவன் சாதாரணமான ஆளும் கிடையாது, இவர் ஒரு பெரிய ராஜாவுக்கு அடுத்த ரேங்கில் இருக்கிற படைத்தளபதி. அப்போ இவனிடத்துல அவர் சின்ன குழந்தையா, சின்ன பிள்ளையா வீட்டு வேலை செய்கிறக்கு வந்த ஒரு சிறுமி. அவள் என்ன செய்கிறா, இந்த நாகமானுடைய மனைவி துக்கமுகமாக இருக்கிறத பார்த்து நாகமானுடைய வியாதியை புரிந்து கொண்டு அவளிடத்திலே ஒரு ஆலோசனை சொல்கிறாள். என்ன சொல்கிறார், ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5:3-4 ஆகிய வசனம் சொல்லுகிறது. அவள் தன்னுடைய நாச்சியாரை பார்த்து, நாச்சியார்னா எஜமாட்டி, எஜமாட்டியை பார்த்து, என் ஆண்டவர் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். ஒரு சின்ன பொண்ணு சொல்கிறா, அவளுக்கு என்ன விவரம் தெரியும் நமக்கு தெரியாது. அவள் அடிமையாகவும் இருக்கிறாள். அவள் ஒரு வார்த்தை சொன்னாள். என்ன சொன்னான்னா, என் ஆண்டவன் நாகமான் சமாரியாவில், நீங்கள் பிடிச்சி வந்தீங்களே எங்கள் தேசத்தில், சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்திலே போனால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். இதுதான் செய்தி. நாகமான் உண்மையிலே பாருங்கள், அவள் சொன்ன அந்த காரியத்துக்கு வெயிட் கொடுத்து, ஒரு சின்ன பொண்ணு தானே சொல்கிறா, ஒரு வேலைக்கார பொண்ணு தானே சொல்கிறான்லாம் பார்க்காம, அதை விசுவாசித்து நம்பி, அது உண்மையா என்று கூட சோதித்து பார்க்காம, அதை நம்பி அவன் புறப்பட்டான். போய் அவனுக்கு கேள்விப்பட்டான், போனால் குணமாகிருன்னு சொன்னாங்க. உடனே அவன் அங்கிருந்து புறப்பட்டு போனான். பாருங்கள், அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அது தேவனுடைய வார்த்தை என்று விளங்கி கொண்டோம். இன்னும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வியாதிப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அந்த வியாதிப்பட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா, என்ன சொன்னாலும் கேட்க தயாராக இருப்பாங்க. எப்படி ஆனாலும் நமக்கு குணமானால் போதும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எதை தின்றால் பித்தம் தீரும் அப்படின்னு தேடுவாங்களாம். வியாதி உள்ளவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்களேன், வந்து இடது பக்கம் படுங்கன்னு சொல்லுங்கள், வலது பக்கம் படுங்கன்னு சொல்லுங்கள், கையை தூக்குங்கன்னு சொல்லுங்கள், காலை தூக்குங்கன்னு சொல்லுங்கள், நாக்கு நீட்டுங்கன்னு, என்ன சொன்னாலும் செய்ய தயாராக இருப்பாங்க. நாகமானும் அது மாதிரி ஒரு நிலைமையில் தான் இருந்தான். பேசுவது ஒரு சின்ன பிள்ளை அப்படின்னு கூட நினைக்காம அந்த வார்த்தைக்கு கீழ்பட்டு அவன் கடந்து போனான். அப்போ இதில் அப்படி கடந்து போன ஆள், அவள் சொன்ன வார்த்தைக்கும் அவன் செய்த காரியத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. அவள் என்ன சொன்னார்னா, என் எஜமான் புறப்பட்டு சமாரியாவில் உள்ள தீர்க்கதரிசியிடத்திலே போக கடவன் என்றாள். பாருங்கள், 2 Kings 5:3 சொல்லுது, அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். ஆனால் 2 Kings 5:7 சொல்லுது, இவன் இஸ்ரவேல் ராஜாவிடத்திலே போய் நின்றான். எங்கே போச்சோன்னா, தீர்க்க தரிசி இடத்துல போ சொல்கிறாங்க. 5:6 ஆகிய வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தா, இவன் நேராக தன் ராஜாவிடத்தில்
சிரிய நாட்டு ராஜாவிடத்தில் ஒரு கடிதம் எழுதி வாங்கி கொண்டு நேராய் அந்த இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவிடத்தில் போனான். ராஜாவிடத்தில் போய் அந்த கடிதத்தை கொடுக்கிறான். அந்த கடிதத்தில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த கடிதத்தை கொண்டு வருகிறவன் என்னுடைய பிரதானமான படைத்தளபதி, நீர் இவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கி அவனை அனுப்பிவிடும் என்றான். அப்போ இந்த ஆள் என்ன சொல்லியிருக்க, நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரெண்டு ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் இவன் அந்த பொண்ணு சொன்னதை அறகுறையாக கேட்டுட்டு ராஜாவிடத்தில் போய் இஸ்ரேலில் போனால் என் வியாதி குணமாகிவிடும் என்று சொல்லுகிறார்கள், அந்த ராஜா குணமாக்கிடுவாருன்னு சொல்கிறான்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. ஆகவே தான் இந்த சீரிய நாட்டு ராஜா இந்த இஸ்ரேல் நாட்டு ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதி, அவங்கவுங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, அவனுக்கு ஒரு கடிதம் எழுதி இந்த ராஜா சொல்லுகிறான், என்னுடைய படைத்தளபதி வருகிறான், அவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கி அவனை திருப்பி அனுப்பிவிடும் அப்படின்னு போடுறான். இதை படித்து பார்த்தோன்னே இவனுக்கு கை கால் நடுங்கிருச்சு. குஷ்டரோகத்தை நீக்கி விடணுமா? இப்போ நிச்சயமாக அந்த சீரிய நாட்டு ராஜா நம்ம மேலே படையெடுக்கிறதுக்கு, மறுபடியும் நம்ம அடிமைப்படுத்துறதுக்கு முகாந்திரம் தேடுகிறான் என்று பதறிவிட்டான் அவன். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5:7 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் அனுப்புகிறதுக்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா என்றான். அவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். கலக்கம் வந்துருச்சு. இப்போ குணமாக்காமல் அனுப்புனா அவ்வளோதான், என்ன நான் எழுதி கொடுத்து லெட்டர் கொடுத்து மதிக்காமல் வந்துச்சுன்னு சொல்லி நம்மை விரோதித்து நம்மை மறுபடியும் பிடிக்கிறதுக்கு தான் ஏதோ சமயம் தேடுகிறான் என்று அவன் குழம்பினான். அப்போ பாருங்கள், இந்த ஆள் அவன் அங்கே போன போது கேட்டது ஒன்று செய்தது ஒன்று. கேட்டது உண்மைதான். அதை கேட்டதில் என்ன கேட்டுட்டான்னு சொன்னால், இஸ்ரேலுக்கு போனால் குணமாயிரும் அப்படின்னு நினைத்தான். ஆனால் அந்த பெண் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறாள், நீ போகும்போது சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசிட்ட போ, அவன் உன்னுடைய குஷ்டரோகத்தை நீக்கி சொஸ்தமாக்கி விடுவான். அதான் அந்த வார்த்தை. அப்பொழுதுதான் அந்த தீர்க்கதரிசியிடத்துலேருந்து ஒரு ஆள் வந்து, நீர் ஏன் பயப்பட வேண்டும், அவனை என்னிடத்தில் அனுப்புங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாகமான் போனது உங்களுக்கு தெரியும், குஷ்டரோகம் குணமானது தெரியும். அதுலேயும் கூட நாகமான் பாருங்கள், கீழ்ப்படிந்தான் அந்த பெண்ணுடைய வார்த்தைக்கு, அதை நம்பினான். ஆனால் ஒரே ஒரு தப்பு பண்ணினான், கேட்கலை, சரியாக கேட்கலை. கேட்டான் ஆனால் கவனமாக கேட்கலை. இப்படி அறகுறையாக கேட்டிங்கன்னா பிரச்சனை ஆயிரும். நல்ல வேளை அந்த நேரத்தில் தேவனுடைய தீர்க்கதரிசி இடத்துலேருந்து வந்த ஒரு ஆள் அரண்மனையில் வந்து இந்த மாதிரி நாகமான் வந்திருப்பதை கேள்விப்பட்டு சொன்னதுனால சரியாக போச்சு. ஏன்னா அவர் சமாரியாவில் இருக்கிறார். அப்படி ஆள் யாரும் வந்து சொல்லலை அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு நிலைமை என்ன ஆயிருக்கும் பாருங்களேன். அரண்மனையில் குழப்பம், ராஜாவிடத்தில் குழப்பம். ஒருவேளை அவங்க குழம்புகிறதை பார்த்து நாகமான் கோபத்தோடு திரும்பி போயிருக்கலாம். சிறிய ராஜா நான் எழுதி கொடுத்த கடிதத்துக்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்று படைகளை திரட்டியிருக்கலாம், அல்லது வரியை அதிகமாக்கி இருக்கலாம், அபராதம் விதித்திருக்கலாம், ஏதோ ஒரு பயங்கரம் நடந்திருக்கும். இல்லை, ஒரே ஒரு வார்த்தை தான், போக சொன்ன இடம், இவன் போய் நின்ற இடம். அப்போ இந்த ஒரு வார்த்தை மிஸ் ஆனவுடனே பாருங்களேன், டோட்டல் சீனே மாறப்போகுது. இதே மாதிரி தான் கர்த்தர் பேசும்போது அல்லது நமக்கு ஒரு காரியம் சொல்லப்படும் போது செவியை சாய்த்து கவனமாய் கேட்கணும். தேவையற்ற காரியங்களை கவனமாக கேட்க வேண்டியதில்லை. ஒரு மனிதன் பேசுகிறான், வீண் கதை பேசுகிறான், வெட்டித்தனமாக பேசுகிறான், பரியாசம் பேசுகிறான், அடுத்தவர்களை பற்றி புறங்கூறு, இதெல்லாம் வந்து கேட்க வேண்டாம். ஆனால் இன்றைக்கி நம்ம நிறையா பேர் என்ன, அதை கவனமாக கேட்போம், முக்கியமானது எதுவோ அதை விட்டு விடுவோம். இதனால தான் நம்ம இன்றைக்கி அடிக்கப்படுகிறோம். அப்போ பாருங்கள், மோசே எவ்வளோ பெரிய ஆள், ஒரு தீர்க்கதரிசிகள் எல்லாருக்குமே ஒரு முன்னோடியானவர் மோசே தான். மோசேட்ட பேசின அளவுக்கு கர்த்தர் வேறு ஒரு தீர்க்கதரிசிகளிடத்தில் பேசியிருப்பாரா என்பது சந்தேகம்தான். மோசே தேவனுடைய இருதயத்திற்கு ரொம்ப நெருக்கமானவர். கர்த்தர் அவரிடத்தில் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாய் பேசினார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போது கர்த்தர் என்ன பேசுவார், கர்த்தருடைய வார்த்தை எப்படி வரும், ஒரு தரிசனம் எப்படி வரும், எல்லாம் கேட்கக்கூடிய ஆள் தான் மோசே. எவ்வளவு கட்டளைகளை கர்த்தர் பேச, ஜனங்களுக்கு சொல்லும்படி கட்டளைகளை எழுதி வாங்கி கொண்டு வந்து சொன்னார்னா அப்போ அவருடைய மனசில் அந்த மெமரி பவர் எவ்வளோ இருக்கும், அவர் கிரகித்து கொண்டது எவ்வளோ இருக்கும், எப்படி அதை வந்து கரெக்டாக அதே மாதிரி தேவன் பேசுனதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணார், இதெல்லாம் நமக்கு ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாக இருக்கிறது.
அடிப்பிரளாமல் மாறாமல் சொல்ல வேண்டும். ஏன்னா கர்த்தர் பேசின வார்த்தையை முன்னு பின்னெல்லாம் மாற்றி போட்டுறக்கூடாது. ஒரு தீர்க்கதரிசி அப்போ கரெக்டாக கொண்டு வந்து பேசணும். அதெல்லாம் பேசின ஒரு மனிதன் தான். ஆனால் பாருங்களேன், அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்லிப்பு. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், மோசே இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான். யாத்ராகமம் 17வது அதிகாரம் அதில் 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் அந்த சம்பவம் இருக்கிறது. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஜனங்கள் அந்த இடத்துல தண்ணீர் தாகமாய், இந்த இடத்துல வந்து தவனம் என்று எழுதியிருக்கு. தவனம் என்றால் தாகம் என்று பொருள். ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தாகமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பதட்டம், கல் விடுறான், கத்துறான், சத்தம் போடுறான், இவருக்கு பதட்டம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் எரிவதற்கு கல்லுகளை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த அந்த கோலை உன் கையில் பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நீ கடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்துக்கு மாறா என்று பெயரிட்டான். அப்போ அந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், ஒரு ஆலோசனை கொடுக்குறார். நீ உன் கையில் இருக்கிற கோலை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் அதிபதிகளை அழைத்து கொண்டு, ஒரு கண்மலை தெரியுதா, அந்த கண்மலைக்கு போ. அந்த கண்மலைக்கு முன்னால் நான் வந்து அந்த கண்மலையில் நிற்பேன். இப்போ நீ அந்த கோலை எடுத்து அந்த கண்மலையை அடி, அப்பொழுது அந்த கண்மலையிலேருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். எல்லா கோலை வச்சு அடித்தாலும் தண்ணி வராது. கர்த்தர் அந்த மலையில் வந்து நின்றால்தான் தண்ணி வரும். அதையும் நம்ம புரிஞ்சிக்கிறணும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தால்தான், அவர் சொன்ன மாதிரி செய்தால்தான் காரியம் நடக்கும். அதே மாதிரி வந்தது, ஜனங்கள் குடித்தாங்க. ஜனங்கள் வாதாடி கசப்பான ஒரு அனுபவத்தை சந்தித்ததினால் அந்த இடத்துக்கு மாறா என்று பெயரிட்டான். மாறா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். மாறா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமே, கசப்பு என்று பொருள். ஏன்னா கசப்பான ஒரு அனுபவம் மேரிபாவின் தண்ணீர். இது ரைட்டு. அடுத்த தடவை இப்போ ஒரு சம்பவம் நடக்குது பாருங்கள். 8வது புஸ்தகம் 20வது அதிகாரம் 8வது வசனத்தில் இதே மாதிரி சேம் டிட்டோ ஒரு பிரச்சனை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வருது. அப்போ அவர்கள் இதே மாதிரி குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் அவங்க மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து கல்லுகளை எடுத்துக்கொண்டு இன்னும் ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப விகரசாக அவன் மேலே எரிச்சல் கூட வந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே மோசே கர்த்தரிடத்தில் போய் நிற்கிறார். பாருங்கள், 8வது அதிகாரம் 8வது வசனத்தில் நீ அந்த கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூட்டி கொண்டு கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் இருந்த தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்கிறார், இவ்வளோ கலகம் பண்ணிங்களே, இதோ கலகக்காரர்களே, என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுவேன் என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையில் தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். என்ன செஞ்ச ஆண்டவர், அவருக்கு புரியலை. கண்மலையில் போனேன், அடித்த தண்ணி வந்துச்சே, ஆனால்
அப்படி தண்ணீர் வந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, என்னை விசுவாசிக்கலை என்றா ஒன்றும் புரியலை. எல்லாம் படித்து பாருங்கள். கர்த்தர் இந்த முறை அவருக்கு சொன்னது கண்மலை அடிக்க சொல்லலை, கண்மலைக்கு முன்னால் நின்று பேசுங்கள் என்றார். பேசினாலே இப்போ அந்த கண்மலை கொடுக்கும். இந்த கண்மலை எது எதை நமக்கு அடையாளப்படுத்துகிறது தெரியுமா? இந்த கண்மலை கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. முதல் முறை கிறிஸ்து அடிக்கப்பட வேண்டும், ரெண்டாவது முறை நீங்கள் அடிக்கப்பட்ட கிறிஸ்துவிடத்தில் பேசணும். மறுபடியும் நீங்கள் அவர் அடிக்கக்கூடாது. ஏன்னா வேதத்தில் எபிரேயர் புஸ்தகத்தில் ஒரு வசனம் சொல்லுதே, மறுபடியும் அந்த பாவத்தை செய்கிறவர்கள் அவர்கள் மறுபடியும் அவரை சிலுவையிலே தள்ளி அறைகிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த கண்மலை கிறிஸ்துவே என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. கண்மலை ஒரு தடவை தான் அடிக்கப்பட வேண்டும். அது அடிக்கப்பட்டது கல்வாரியிலே, சிலுவையில் அடிக்கப்பட்டது. அடிக்கப்பட்ட கண்மலை இடத்துல மறுபடியும் நீங்கள் அடிக்கக்கூடாது, அது பாவம். ஏனென்றால் மறுபடியும் நீங்கள் அவரை தள்ளி சிலுவையில் அறைந்து அப்படி போனவங்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது நமக்கு. அப்போ ரெண்டாவது முறை பேசத்தான் செய்யணும் ஒழிய அடிக்கக்கூடாது. அதைத்தான் அவர் அங்கே அடையாளப்படுத்தி சொல்கிறார். இப்போ முதல் தடவை அடிச்சிட்ட, ரெண்டாவது முறை கண்மலை இடத்திலே பேசுங்கள் என்றார். ஏனென்றால் இது இருக்கிற அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் அதை சரியாக கேட்கலை. காரணம் என்ன தெரியுமா? இவருடைய அனுபவம் இருக்குது பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ், முதல் தடவை வந்த அந்த அனுபவம், அந்த அனுபவம் இவருடைய மனதை முந்தி கொண்டது, நடுவில் வந்துருச்சு. சில காரியத்தை ஒரு அபிப்பிராயத்தை வச்சுட்டு இவனை பார்க்கும்போது இவன் பொல்லாதவனாக தான் இருப்பான் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தப்பாகத்தான் புரியும். ஒரு ஆளை பார்த்தோம் நீங்களாக ஒரு அபிப்பிராயத்தை வச்சுட்டா அது தப்பாகத்தான் புரியும் நமக்கு. அது மாதிரி தான் இவருக்கு என்னென்ன ஒரு அபிப்பிராயம் வந்துருச்சு உள்ள. அதே கண்மலை, அதே பிரச்சனை, அதே தண்ணீர், அதே கோல் எடுத்து கொண்டு போக சொல்கிறார், சபையாரை அழைத்து கொண்டு போக சொல்ல, அப்புறம்னா அடுத்து அடிதானே அப்படின்னு அவராக ஒரு முடிவுக்கு வந்துட்டார். ஆனால் இதனுடைய அர்த்தம் வேறு. கண்மலையானது ஒரு தடவை அடிக்கப்படணும், அப்புறம் அந்த கண்மலை நோக்கி பேசணும். அப்போ தான் அது நமக்கு தாகத்தை தீர்க்கும். அந்த கண்மலை கிறிஸ்து என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ரெண்டாவதோட அடிச்சிட்டா விழுந்து போனான்னு என்ற அர்த்தம். பாவி எபிரேயர் தானே சொல்கிறார், ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரிசுத்த ஆவியை பெற்றும் பரம ஈவை ருசி பார்த்தும் அவரை மறுதளித்து போனவர்கள் அவர்கள் தாங்களே கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறபடியினால் அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம். அப்போ மறுபடியும் சிலுவையில் அரைஞ்சா அவ்வளோதான் போச்சு, உன்னுடைய அழைப்பு போச்சு, அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம். இப்போ சொல்கிறார் பாருங்கள், எதுக்கு நீ 40 வருஷம் அலைந்தையோ அந்த இடத்துக்குள்ளே நீ நுழைய முடியாது. ஏன்னா இரண்டாவது முறை இந்த கண்மலை அடித்து விட்ட ஒரே ஒரு கவன பிசகு தான், ஒரே ஒரு காரியம்தான். ஆனால் கர்த்தர் மோசையை ஜனங்கள் நடுவில் விட்டு கொடுக்கல. அவன் தப்பே செய்த போதிலும், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு மீறி செய்த போதிலும், கண்மலை திரளாய் தண்ணீரை பெருக பண்ணின போதிலும், இவர்கள் செய்த தவறு என்று தேவனால் தீர்க்கப்பட்டது. அதனால தான் சொல்கிறேன், மனுஷனுடைய வார்த்தையில் நீங்கள் அப்படி இப்படி இருந்துடலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையில் எழுத்து எழுத்தா எழுத்தின் உறுப்பு சரியான அர்த்தங்களை புரிந்து கொள்வதில் நம்ம கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை சரியாக கேட்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கர்த்தர் அடிக்கடி சொன்னார். கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெறாமல் போவதற்கு காரணம் சரியாக தேவனுக்கு செவிகொடாததே. இப்போ நமக்கு வந்து கேட்குறோம், ஜோம் பண்ணுறோம், நமக்கு வந்து பல காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போவதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்வார் தெரியுமா? நீ எனக்கு செவிகொடாமல் போனது காரணம். அப்போ செவி கொடுத்தல்னா அவர் இப்போ பேசினா தானே. கர்த்தர் தினம் உங்களிடத்தில் பேசுவதற்கும், கர்த்தர் உங்களிடத்தில் தினம் தம்முடைய மன்னாவை கொடுப்பதற்கும் ஆயத்தமாய் காத்திருக்கிறார். அதனால தான் வேத புஸ்தத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார், பரிசுத்த ஆவியை நம்முடைய இருதயத்திலே கொடுத்துருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களை நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் பேசுவதற்கும் கேட்பதற்கும் அந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். நினைவுபடுத்தும் போது அந்த வார்த்தைகள் நமக்கு அடிக்கடி பரிச்சயமாக இருக்கிற வார்த்தையாக இருந்தால் நம்ம அந்த வார்த்தையை கவனிக்காமல் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். கர்த்தர் நேற்று பேசினார், என்ன சொன்னால், தேவன் அன்பாகவே இருக்கிறார், நீங்களும் ஒருவர்கள் ஒருவர் அன்பாக இருங்கள், அதுதான் தெரிஞ்சது தானே அப்படின்னு போயிடும். நீங்கள் உட்காந்து படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரிந்ததை விட வேறொரு அர்த்தம், வேறொரு காரியம், வேறொரு கட்டளை, வேறொரு ஆசீர்வாதம், வேறொரு பிரமாணம் போன்ற காரியங்கள்
அந்த வார்த்தையின் மூலம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் வெள்ளிக்குகையிலே 7 தடவை உருக்கி புடமிடப்பட்ட வசனம். அதை மனுஷனுடைய வசனத்தை போல் நம்ம நினச்சி படித்தா அதில் நமக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி படிக்க நேரிடுகிறதுனால தான், கவனிக்காமல் படிக்கிறதுனால தான், நுணுக்கமாக ஆராய்ந்து படிக்காததுனால தான் நம்ம தேவன் நமக்கு வைத்திருக்கிற பல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. கடைசியாக ஒரே ஒரு காரியம் நான் சொல்லி நிறைவுக்கு வர விரும்புகிறேன். நாம் எதற்கெல்லாம் செவி கொடுக்க வேண்டும்? செவி கொடுத்தல் என்றால் என்னன்னு உங்களுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிருச்சு. கவனித்து கேட்பதற்கு பேர் தான் செவி கொடுத்தல். காதை சாய்ச்சி நுணுக்கமாக கவனித்து கேட்குறோம்ல, அதுக்கு பேர் தான் செவி கொடுத்தல். அப்போ இந்த செவி கொடுத்தல் எதற்கெல்லாம் நம்ம செவி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும். அந்த செவி கொடாமல் போகிறதுனால தான் நம்ம பல நன்மைகளை பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது என்று கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டி இருக்கிறார். அதில் வேதத்தில் அவர் சொல்கிற பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 13:15 சொல்கிறார், இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனந்திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிர்விசாரமாக என் வசனத்தை அணுகினார்கள். அதுதான் என்னால் அவர்களை குணமாக்க முடியல, அதனால்தான் அவர்களை என்னால் ஆசீர்வதிக்க முடியல. கர்த்தர் தெளிவுபட சொல்லியிருக்கிறார். இப்போ நான் ரொம்ப வேகமாக சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள். எதற்கெல்லாம் செவி கொடுக்க வேண்டும்? யாத்ரா புஸ்தம் 15:26 சொல்லுகிறது, அவர் நமக்கு விதிக்கிற ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் செவி கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்கிற வேத பகுதியில் நிச்சயம் நீங்கள் செய்வதற்கான ஒரு கட்டளையை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி காண்பிப்பார். கட்டளை, இதை செய்ய, இதை செய்யக்கூடாது என்று ஒன்று செய்யன்னு சொல்லும், அதை செய்யக்கூடாது, ஏதாவது ஒரு கட்டளை இருக்கும். யாத்ராமம் 15:26 குறித்து கொள்ளுங்கள், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செவ்வையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. கட்டளைகளுக்கு செவி கொடுத்தீங்கன்னா அவருடைய நியமங்கள் யாவற்றை நீங்கள் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இப்போ என்ன செய்யணுமா? அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து கேட்கணும். நான் செய்யும்படிக்கும் செய்யக்கூடாத படிக்கும் இன்றைக்கு கர்த்தரனை கொடுத்த வார்த்தையில் என்ன கட்டளை இருக்கிறது என்பதை நம்ம கேட்கணும். ரெண்டாவது பாருங்கள், வேதத்துக்கு செவி கொடுங்கள். கர்த்தருடைய வேதத்தை தினமும் படித்து அந்த வேத வசனத்துக்கு நீங்கள் செவி கொடுங்க. செவி கொடுங்கன்னா கவனித்து கேளுங்க என்பது பொருள். ஏசாயா 1:10 சொல்லுகிறது, சோதோமின் அதிபதிகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள், குமராவின் ஜனமே நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள் என்றார். மூணாவது காரியம் பாருங்கள், கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். பல சமயங்களில் ஜனங்கள் அடிக்கப்படுவதற்கு காரணம் கர்த்தர் எச்சரித்தும் அதை கவனியாமல் போனது தான். அது பிறகு பிரச்சனை வந்த பிறகு சொல்லுவான், கர்த்தர் அன்னைக்கே என்கிட்ட பேசினார், இன்றைக்கே பேசினார், பேசினார், நம்ம செய்தோமா என்பது தான் கேள்வி. அப்போ கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை, எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு ரொம்ப கவனமாக நீங்கள் செவி கொடுக்கணும். எரேமியா 6:17 சொல்லுகிறது, நான் உங்கள் மேல் காவலாளர்களை வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னேன். எக்கால சப்தம்னா என்னது? எச்சரிப்பின் சப்தம். காவலாளர்களை உங்கள் மேலே வச்சேன். அவங்க சுற்றிலும் வரக்கூடிய பிரச்சனைகள், எதிர்கொண்டு வரக்கூடிய போராட்டங்கள் இவங்களெல்லாம் கவனித்து எக்காலத்தை வாயில் வச்சு ஊதுனாங்க. ஆனால் நீங்கள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை, கேட்க மாட்டோம் என்றீர்கள். அதான் அவர் சொல்கிறார் எரேமியா 6:17, நான் உங்கள் மேல் காவலாளர்களை வைத்து எக்கால சத்தத்திற்கு செவி கொடுங்கள் என்றும் சொன்னேன், அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். என்ன செய்கிறது? எவ்வளவுதான் சொன்னாலும், கர்த்தர் எவ்வளவுதான் வெளிப்படுத்தினாலும், கர்த்தர் எவ்வளவுதான் எச்சரித்தாலும் நம்ம அதை கவனித்து கேட்பதில்லை. எப்போ கவனிக்கிறாங்க? நான் பார்த்த அளவில் ஒரு பிரச்சனை வந்து பிறகு, அது வந்துட்டு போன பிறகு, ஓ கர்த்தர் அன்றைக்கி இது சொன்னார், இதுதான் அர்த்தமா, அதுதான் அர்த்தமானு அப்புறம் உட்காந்து கேட்குறாங்க. அதற்குள்ளே காரியம் கைமீறி போயிருக்கும். கர்த்தர் காவலாளர்களை வைப்பதும் எக்காலங்களை அவருடைய கையிலே கொடுத்திருப்பதும் நம்மை எச்சரிக்கைப்படுத்துவதற்காக. அடுத்து
உங்களை நடத்துகிறவர்களுக்கு செவி கொடுக்கணும். நம்ம யார் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு நம்ம செவி கொடுக்கணும். உங்கள் சபை பாஸ்டர், சபை தலைவர், ஊழியர்கள், நீங்கள் கர்த்தருடைய உண்மையான மனிதர்கள் என்று ஏற்றுக்கொண்டவர்கள், அவங்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கணும். ஆகாயினுடைய புஸ்தகம் 1:12 நமக்கு சொல்லுகிறது, அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத் சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தின் மீதியாயிருந்த அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகா என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கும் செவி கொடுத்தார்கள். பார்த்தீங்களா, கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கும் செவி கொடுத்தார்கள். அதை உட்கார்ந்து விமர்சனம் பண்ணுறது, அதை உட்கார்ந்து கேலி பண்ணுறது யாருக்கு நஷ்டம் யோசித்து பாருங்கள். எரேமியாவிடத்திலே கர்த்தர் பேசி அனுப்பின காரியங்கள் ஏளன பொருளாக பார்க்கப்பட்டது. கோபம் வந்தது அவர்களுக்கு. அவன் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் அவரை பிடிச்சி சிறையில் போட்டு உளையான சேற்றுக்குள்ளே போட்டு அவர் எழுதி கொடுத்து அவமானப்படுத்தணும்னு சொல்லி கத்தியினால் அதை கிழித்து நெருப்பில் போட்டு யாருக்கு நஷ்டம் யோசித்து பாருங்கள். அப்போ அந்த தீர்க்கதரிசி ஜனங்கள் கண் பார்க்க அழிகிறாங்களேன்னு தான் இவர்கள் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் திரும்ப திரும்ப பேசினான். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலை. தேசமே பாழாக போச்சே, செதறண்டு போச்சே. அதான் வேதம் சொல்லுது. கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். உங்களை நடத்துறதுக்கும் உங்களை பாதுகாக்கிறதுக்கும் போதகர்களை மேய்ப்பர்களை வச்சுருந்தா கீழ்ப்படிங்க. அவங்களுக்கு சும்மா போய் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அவர்கள் சொல்லுவது தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றதாக இருந்தால் கீழ்ப்படிங்கள், நிபந்தனை இல்லாமல் கீழ்ப்படிங்க. யோவானுடைய புஸ்தகம் 10:2-3 ஆகிய வசனங்கள் அதான் சொல்லுகிறது. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகள் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நீங்கள் மந்தையில் இருந்தால் உங்களை மேய்க்கிற நல்ல மேய்ப்பனாக இருந்தால் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கணும் என்று கர்த்தருடைய வேதம் எதிர்பார்க்கிறது. இதே மாதிரி காரியத்தை தான் 1 யோவான் புஸ்தகம் 4:6 நமக்கு சொல்லுகிறது. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். அப்போ சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் தான் எங்களை அழைச்சார், கர்த்தர் தான் எங்கிட்ட பேசினார், கர்த்தர் தான் எங்களுக்கு சொன்னார். ஆனால் நாங்கள் பேசுகிறதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. அதை பற்றி நம்ம கவலைப்படவும் கூடாது. கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவன் தேவனை அறிந்தவனுக்கு தான் அந்த வார்த்தை புரியும். அவன் ஏற்றுக்கொள்வான், மற்றவன் பகடி பண்ணுவான், பரியாசம் பண்ணுவான். அது நம்முடைய வேலை அல்ல. எவனுக்கு இந்த வார்த்தை சொந்தமானதோ அவனுடைய இருதயத்தை அது திறக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம நடத்துகிறவர்கள், அப்போஸ்தலர்கள், நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவங்க, போதகர்கள், மேய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகள் போன்றவங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிங்க. அப்பொழுது உங்களுடைய ஆத்மா பிழைக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். தாவீதுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் மாறும். இதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல விரும்புகிறார். நீங்கள் ஒரு வசனத்தை படித்தாலும் சரி, கர்த்தருடைய இடத்துல வார்த்தையை கேட்டாலும் சரி, நீங்கள் ரொம்ப செவிகளை சாய்த்து கவனித்து அதில் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை அறிய முற்படுங்கள். இதை நாம் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, தினம் உங்களுக்கு ஒரு ஆகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் சொன்னாரே, அந்த அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்கள் நடந்து போகும்போது போகிற வழியிலே உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட கானானை சேருகிற வரைக்கும் நான் தினசரி காலையில் தேவ தூதர்களின் மன்னாவை உங்களிடத்திலே அதிகாலையிலே நான் கொடுப்பேன். அதை அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போய் எடுத்துடணும். நேரந்தவரி போனால் அது கெட்டு போயிடும். அதை எடுத்து நீங்கள் சமைக்கணும் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி நாமும் கூட பரம கானானை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த கானானை போய் சேருகிற வரைக்கும் கர்த்தர் தேவ தூதர்களின் அப்பத்தை தினசரி தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் படியளந்து கொண்டே இருக்கிறார். அன்னைக்கு தெருவிலையும் வீதியிலையும் அவங்க நடக்கிற பாதையிலையும் அந்த மன்னா வந்து விழுந்தது. இன்னைக்கு அந்த மன்னா தேவனுடைய வார்த்தையாக தேவனிடத்தில் பரம கானானை நோக்கி நடக்கிற கர்த்தருடைய பயணிகளுக்காக தினசரி பொழியப்படுகிறது. அதனால் அதிகாலை நேரத்தில்
தேவனுடைய பாதத்தில் காத்துருங்க, கர்த்தருடைய வசனத்தை எடுத்து வாசிங்க. கர்த்தர் உங்களிடத்தில் எந்த வசனத்தை உங்கள் மனசில் போடுறாரோ அதுதான் அன்றைக்குண்டான உங்களுக்கு கர்த்தர் அழைக்கிற மன்னா. சில சமயம் ராத்திரியில் தூங்கும்போது ஒரு வசனம் உங்கள் மனசில் அப்படியே வந்து கொண்டே இருக்கும், உங்கள் மனதை அப்படியே புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். உடனே காலையில் எழுந்து அந்த வசனத்தை படியுங்கள். அப்படி இல்லாவிட்டால் கூட அதிகாலை நேரத்தில் நேரப்பட எழுந்து கர்த்தருடைய வசனத்தில் முதல்ல முழிக்கிறத பழக்கமாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் படிக்கும்போதே அதிலிருந்து உங்களுக்கான ஒரு வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு எடுத்து கற்பிப்பார். செஞ்சு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். சரி, இப்போ நம்ம தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம கேட்ட செய்தி உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாகணும், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறணும். வாக்குத்தத்தை கோடு போட்டு மாத்திரம் படித்தா போதாது, அது மேலே கை வச்சு ஜெபிச்சா போதாது, அதுக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கிற கட்டளையை நீங்கள் நிறைவேற்றினால்தான் அந்த வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமாகும். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. எல்லாம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் எல்லாம் நல்ல முழங்கால நின்றுக்குங்க. தேவனை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. கர்த்தர் இன்றைக்கி உங்களிடத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி பேசியிருக்கிறார். உங்கள் ஆத்மா பலம் அடையணும், உங்கள் ஆத்மா தேவனுடைய வார்த்தையினால் ஆரோக்கியமாக்கப்படணும். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற தாவீதின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் மாறணும். அதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு எளிய உபாயத்தை சொல்லித்தருகிறார். அவருடைய வசனத்துக்கு செவியை சாய்த்து அவரிடத்துல வாங்க, அவரிடத்துல கேளுங்க, நான் பேசுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரம கானானை நோக்கி நீங்கள் நடத்தப்படுகிற இந்த காலகட்டத்தில் அனுதினமும் கர்த்தர் உங்களுக்கென்று பெய்வதற்காக பொழிவதற்கான தேவ தூதர்களின் அப்பமாகிய தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்கு அருளி செய்திருக்கிறார். கர்த்தரிடத்துல கேட்போமா? அன்றுரே தினோ நான் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணி உம்முடைய வசனத்தை பார்க்க என்னுடைய இருதயத்தை விசாலமாக்கும், என்னுடைய அன்றன்றை ஆகாரத்தை எனக்கு அன்றன்றைக்கு தாரும். ஆண்டவரே எனக்கு ஒவ்வொரு நாளும் புதிய ஆகாரத்தை தாரும். ஆண்டவரே அந்த ஆகாரம் தேவ தூதர்களின் அப்பமான கர்த்தருடைய பிட்கப்பட்ட சரீரமாகிய தேவனுடைய வசனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் மனப்பூர்வமாக கேளுங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் இப்பொழுது தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறேன். அன்பான எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை விசுவாசித்து இந்த வார்த்தைகளை தங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற இந்த குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். இதில் இருக்கிற குழந்தைகளை பாரும், வாலிபர்களை பாரும், பெரியவர்களை பாரும். அவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய தேவ மன்னாவினால் தினமும் போஷிக்கப்படத்தக்கதாக அவர்களுக்கு தெளிவுள்ள ஒரு செவியை தந்தரலும். அவர்கள் உம்மை நோக்கி பார்த்து குணமடையத்தக்கதாக தெளிவான ஒரு ஆவிக்குரிய பார்வையை தந்தரலும். கர்த்தருடைய கரத்தில் அவர்கள் ஒவ்வொருவரை நான் தாழ்த்துகிறேன். அதிகாலை இருட்டோட எழுந்து இங்கே முழங்கால் படிக்கிட்டு யார் வேதத்தை திறந்தாலும் கர்த்தர் அவர்களோட பேசணும். அன்றன்றைக்குரிய அப்பம் அன்றன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது தேவ தூதர்கள் புசிக்கிற தேவ மன்னாவாக பிட்கப்பட்ட கர்த்தருடைய சரீரமாக இருக்கணும். நாங்கள் பரம கானானை வந்து அடைகிற மட்டும் இந்த மழை ஓயக்கூடாது ஆண்டவரே. இந்த மன்னா பொழிவது நிற்கக்கூடாது ஆண்டவரே. அது எங்கள் ஆத்மாவை புஷ்டியுள்ளதாய் மாற்றுவதாக, அது எங்களுடைய மனக்கண்களை திறப்பதாக, எங்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு சுதந்திரமாய் மாற்றி தருவதாக. கர்த்தருடைய கரத்தில் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம் அவர்களை மேலே இறங்கட்டும், தேவனுடைய வல்லமை அவர்கள் மேலே இறங்கட்டும், தேவனுடைய அபிஷேகம் அவர்கள் மேலே இறங்கட்டும். நான் பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர்களோடு கூட இன்னும் பேசட்டும், அவருடைய இருதய கதவுகளை திறக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாத நன்மைகள் மழை போல் அவர்கள் மேல் ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் இவர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறேன் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய தேவன் உங்களோட பேசினார், ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு காலையில் இருந்து நீங்கள் கர்த்தரிடத்தில் புதிய அப்பத்துக்காக காத்திருக்கணும். இரவு படுக்க போகிறதுக்கு முன்னால் கர்த்தருடைய வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கணும். அதில் அன்னைக்கு இரவுக்குண்டான ஒரு மன்னா, ஒரு பாதுகாப்பு வசனம் இருக்கும். அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கும் வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சகோதரர் வின்சென்ட் செல்லுக்குமார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செல்லுக்குமார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்.
வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும், மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் துணி ஊழியத்தின் மூலமாக உங்களுக்காகவே சகோதரர் வின்சென்ட் செலுப்குமார் அவர்கள் எழுதிய ஆவிக்குரிய புத்தகங்கள் வெளிவந்துள்ளது. முடியாததை முடிய பண்ணும் கர்த்தர் மற்றும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த புத்தகங்களை www.vincentselupkumarbooks.com என்ற இணையதளத்தின் வழியாகவும், அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் வழியாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9731722979 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.